பிரதர், மேட்டருக்கு வா. தேக்கோ பாய், இந்த ஏரியால நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறது நல்லதில்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசு திறந்து பேசுங்க, செட்டில் ஆயிடும் பாய். வட்கா நாயக் பாய், நான் ஜின்னா பாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா உண்மையை சொல்றேன், நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஏரியா ஜின்னா பாய்து தான். காதர், நான் இந்த மீட்டிங்க்கு ஏமாந்தேன் தெரியுமா? ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னுதான். ஜின்னாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கங்க. நாயக் பாய், இது நல்லா இல்ல. என்னடா சும்மா மிரட்டுற? போலீஸ்க்கு பயந்து மும்பைக்கு ஓடி போனவனுக்கு நான் பயப்படணுமா? அவன் ஆம்பளையா இருந்தா இந்த பொடி பையன் அனுப்பி பிரயோஜனம் இல்ல. அவனைய வர சொல்லு. ஏய் ஜின்னா பாய், இங்க வந்தா நிச்சயம் உனக்கு சாவுதான்டா. அப்படியா? போலீஸ் வருது. நம்ம சண்டைய அப்புறம் வச்சுக்கலாம். போலீஸ் கையில மாட்டணும். நம்மள குருவிய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவாங்க. போங்க. ரவி விட்டு, ஜின்னா பைக்கு தம்பி நான் உயிர். இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன உயிரோட விட மாட்டான். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். விட்டு. யூ பிளாக் கோட். என்ன சாகித்து, நான் தான் பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள சுட்டுட்டேன். முதல்ல உன்னை சுட்டுக் கொள்ளணும். இந்த இடத்துக்கு போலீஸ் எப்படி வந்தாங்க? டிபார்ட்மெண்ட் எல்லாரும் என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க, வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க. நான் இவனை பாத்துக்கிறேன், நீ போ போ போ. சாகித் பாய், ஜின்னா பாய்க்கு வணக்கத்தை சொல்லுங்க. ராமராஜ், முதல்ல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியா? என் ப்ரோக்ராமுக்கு டைம் இருக்குது, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இது செம ஓவர் மச்சி. பிரேக்ஃபாஸ்டா பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டுட்டு ரேடியோ மிர்ச்சி கேட்டுக்கிட்டு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்ட ஹாட் ஹைதராபாத்ஸ்க்கு மதுமதி சொல்ற டிராஃபிக் டிப்ஸ். ஏமா, டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் என்ன? பஞ்சாவடில டிராஃபிக் ஜாம் இருக்கு சார். குக்கட்பள்ளியில ஊர்வலம் போயிட்டு இருக்கு. நேத்து இதே மேட்டர் தான் சொன்னேன். நான் இப்ப சொன்னது நேத்து மேட்டர் தான் சார். என்னம்மா, எதுக்காக இப்படி சிரிக்கிற? ப்ரோகிராம்ல எனக்கு வந்து கால்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அவங்க அடிக்கிற கூத்து நினைக்கிறப்ப சிரிப்பு அடக்க முடியல டாடி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா வேற ஜாப் ஏதாவது பாத்துக்கலாமேமா. எந்த ஜாபுக்கு போனாலும் இதெல்லாம் தடுக்க முடியாது டாடி. வெறும் ஜாப்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை தான். சட்டையை எங்க வாங்கினான் கேளு. டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு சூப்பரா சூட்டா. ஏன் வேலையில போற ஓன புடிச்ச மடியில விட்டுக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டு சார், அவர் பொண்ணுன்னு தெரியும். நீ இப்படி சொன்னது அவர் கேட்டார்னா உன் கழுத்த கடிச்சு குதறிடுவாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் சார்? அந்த பொண்ணு அவர் பொண்ணு ஒண்ணு இல்ல, அவர் கட்டிக்க போற பொண்ணு. ஊர் பசங்க அத்தனை பேரோட கண்ணும் நம்ம மது மேலதான், முக்கியமா உன் வாய்ஸ் மேல. குட் மார்னிங். குட் மார்னிங். இத்தனைக்கும் அல்சேஷன் நாய் மாதிரி உன்னை காவ காக்குற. பட் எத்தனை நாளைக்கு? அதனாலதான் இந்த தருதல இங்க வாய மூடுறதுக்கு நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். அது டார்லிங், அவ இன்னும் கோர்ஸ் முடிக்க வேண்டியது இருக்கா? என்ன கோர்ஸ்? என் உடம்புல ஏஜ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கண்டாவி எக்ஸசைஸ் கண்ணா பின்னால் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா முகத்துல சுருக்கம் இல்லாம இருக்க செய்யற எக்ஸசைஸ் எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? சுருக்கம் இல்லாம இருக்க எக்ஸசைஸ் அது எப்படி மாமா? எப்படினா இப்படி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும். அப்படி செஞ்சா சுருக்கம் வராதா? புதுசா வராது. அப்ப பழசு போவாது. ஏய் பொத்திட்டு சுமாரியா. என்னமாமா நீங்க, நாங்க ரெண்டு பேரும் வயசு புள்ளிங்க, 1000 பேசிக்குவோம். நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு மதுவேட்ஸ் மாப்பிள்ள சாமிங்கிற இன்விடேஷன் பார்க்க இஷ்டம் இல்லையா? அது இல்லடா, இப்போ அது இல்லடாவா, எது இல்லையா? மதுவோட படிப்பு செலவுக்குன்னு சொல்லி இருந்த ஒரு பிளாட்டையும் பேங்க்ல அடமானம் வச்சுட்டேன். அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் ஆளுங்களை கேளுங்கன்னு கிளப்பி விட்டது நீங்க தானே? சாரி சாரி சாரி, எங்களுக்கு இல்லையா அவங்கள்ட்ட? வேதனை எனக்கு புரியுது மாமா. கல்யாணத்துல என்ன இருக்கு சொல்லு? மூணு முடிச்சு போட்ட 3 செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வராம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதனால தான் அந்த ஃபீலிங் கூடி சீக்கிரம் உன் மனசை குடைஞ்சிக்கிட்டு வெளியில வரணும். பாய் பாய் அங்கிள், பாய் 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 மதர். என்னடா அப்படி பாக்குறீங்க?
நீங்க இப்படி ஆகிறது காரணம் அவன்தானே தெரிஞ்சும் கூட நான் இப்படி சிரிச்சு பேசுறேனே அங்க பழைக்கிறதுக்காக ரேடியோ ஜாக்கியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக இவங்கிட்ட இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் ஆபீசர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் தி ஃபிளவர்ஸ். இன்னிலிருந்து நாம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஜின்னா பாய் எவ்வளவு பெரிய ஹார்ட் கோர் கிரிமினல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனை பத்தி புதுசா எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்ப ரீசெண்டா நடந்த ஆபரேஷன்ல நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆபீசர் செத்தப்ப நம்மளால ஒன்னும் செய்ய முடியல. ரியலி இட்ஸ் a disgrace to our department. அந்த டீமை லீட் பண்ண சிஐ மாப்பிளசாமி எங்க இருக்காரு? யோ கோவிந்தா, இந்த டிசிபி ஏன் என்ன இப்ப கூப்பிடுறாரு? என்கொயரி அங்க. குட் மார்னிங் சார். மிஸ்டர் மாப்பிளசாமி சார், அன்னைக்கு எல்லார் கன்ஸ்ல இருந்து ஃபுல் ரவுண்ட்ஸ் ஃபயர் ஆயிருக்கு, ஆனா உங்க கன்ல இருந்து ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகல. என்ன காரணம்? நம்ம ஆளுங்க டைரக்டா அவங்கள அட்டாக் பண்ணப்போ நான் வேற ரூட்ல போய் அவங்க பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணி அந்த குரூப்பை கன்ஃபியூஸ் பண்ண நினைச்சேன் சார். ஜின்னா பாய் மட்கா நாயகம் ஒரே குரூப் தானே? அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு கிளாஷ் வந்துச்சு? அவங்க இருக்க பய சார். ஜின்னா பாய், ஐயோ அவர் கோல்ட் சார். மட்கா நாயக் தான் ரவுடி சார். இப்போ நீங்க ஒரு ஆளை வளர்த்து ஆளாக்கி விட்டு அவன் உங்களை கண்டுக்காம போனா உங்களுக்கு தெரியாது. ஜின்னா பாய் மட்கா நாயக் கிட்ட தான் பிசினஸ் மொத்தத்தையும் ஒப்படைச்சு பாத்துக்க சொல்லிட்டு மும்பை போயிட்டாரு. ஆனா இந்த ராஸ்கல் ஜின்னா பாய்க்கே வேட்டு வச்சிட்டோம். இது நியாயங்களா சார்? ஜின்னா பாய் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஐயோ இல்லீங்க சார், என் மேல நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். கோவிந்தா சார், சார்கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு. நிகரே இல்லாதவர் சார் எங்க மாப்பிளசாமி சார். லாண்ட் ஆர்டர் பேசா வச்சுக்கிட்டு கோடிகளை சம்பாதிச்ச கொடியே சொல்லுவோமா? அது இல்லையா? சொல்றேன் சார், இவருக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்ல சார். என்டையர் டிபார்ட்மெண்ட்ல சொத்து குவிப்புல நம்பர் ஒன். அது இல்லையா? அதான் இலுப்பூர்ல 20 ஏக்கர் நிலம் இருக்கு சார். சார் முல்லையூர்ல 3 அடுக்குமாடி பில்டிங் இருக்கு சார். அகமதாபாத்ல 30,000 சதுர அடி சைட் இருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், ஜூப்ளியன்ஸ்ல பெரிய பில்டிங் பிளஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். கரெக்ட் தானுங்களா? அப்ப உங்க மாப்பிளசாமி பெரிய பணக்கார போல இருக்கு. ஆமா சார். குழந்தைங்க இருக்காங்களா? இன்னும் மேரேஜ் ஆகல, ஸ்டில் பேச்சலர். ஓகே மிஸ்டர் மாப்பிளசாமி, தேவைப்படும் போது உங்களுக்கு கூப்பிடுறேன். யூ மே லீவ். ஐயோ டிங்க் சார், போட்ட பக்கல உன் சங்கதி வச்சிக்கறடா. என் சங்கதி இருக்கட்ட சார், முதல்ல அந்த ஆபீசர் சங்கதி பாருங்க. கைய டாப்ல காட்டிட்டு அடில ஆப்பு வைக்கிற ஆள் மாதிரி இருக்கான். டங்குவார் பிஞ்சிர போகுது. இத விட பெரிய ஆப் எல்லாம் பாத்துக்கண்டா, என் ஜாதகத்தை எவனாலயும் மாத்த முடியாது. ஓஹோ இதோ பாருங்கண்ணா, உங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் சிக்ஸர் மேல சிக்ஸரா பறந்து வந்துட்டே இருக்கு. சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். தூம் ஒன் ஹீரோ ஜான் அப்ரஹாம், தூம் டூ ஹீரோ ஹிருத்திக் ரோஷன். அப்படிப்பட்ட வரந்தன் வரப்போற. ஏற்கனவே வந்துட்டன். பாத்தீங்களா பிரசாத் சார், நான் வாய் திறந்த முகூர்த்தம் பொண்ணு பார்க்க மாப்பிளையத்துக்காரா வந்துட்டா. கரெக்ட் மாமா. சத்யவாக்கு சாஸ்திரியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். தேங்க்யூ. என்ன பண்ணிட்டு இருக்கான்? பஞ்சவடி சாவடியில சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நான் கேட்டது உங்களை பத்தி. உங்க பையனை பத்தி. இவர் பையன் ஒண்ணு மாப்பிள்ள இல்ல, இந்த பையன் தான் மாப்பிள்ள. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஏ இமேஜினேஷன்ல உள்ள வரன் எங்க? புள்ளி ராஜா போஸ்டன்ல வந்த ஒல்லி ராஜா விட இவன் எங்க? சாஸ்திரி சார் அப்படி சொல்லாதீங்க. என் கைய பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியனை மாத்திக்குவீங்க. பாருங்க, நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. ஒண்ணு ஆகாது பாருங்க ப்ளீஸ் குருஜி, ப்ளீஸ். கையா இது, இத பார்த்த வாளியும் தெரித்து பிடிச்சுக்கோ. கை நிறைய புள்ளியா இருக்கு. இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்ததே ஆச்சரியமான விஷயம். இன்னும் கொஞ்ச நாடு இங்க இருந்தா உன்னோட என்னையே பெரியவங்க. நீங்க இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நிச்சயம் இந்த பொண்ணு என் பொண்டாட்டி ஆவா. அதை எப்படி சொல்ற? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. எனக்கு தாகமா இருக்கு, ஆனா குடிக்க முடியல. படுக்கணும் போல இருக்கு, ஆனா தூக்கம் வரல. இததான் காதல்னு சொல்லுவாங்க. இல்ல சிக்கன் குண்டியான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொண்ணு மறந்து போயிடு. மறக்க முடியாது, மறந்தே தீருவ. அதான் ஜாதகம். எப்போ எந்த ரூபத்தில் அவ உன்னை தாக்குவான்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் துபாயில இருந்து வரவங்க தானே? இல்ல சார், இது சென்னை பிளைட். துபாய் பிளைட் வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும். துபாய் பிளைட் 2 hours லேட்டா? அப்ப நீ எப்படி வந்த? அது லேட்டு. இன்னும்
என்ன மச்சான் இது உடம்பெல்லாம் வேர்த்திருக்க? ஓடி வந்தல்ல. ஓடி வந்தியா? அதான் மச்சி, நம்ம தாய் பூமி பாரத தேசத்தை பாக்குறதுக்கு மேல பாரத் பகான் துபாயில இருந்து பிளைட் ஏறி ஓடி வந்தல்ல. சிரிச்சுக்கிறியா? இருக்கு, உன கை கொண்டு ஜாக்கிரதை எடுத்து வச்சிருக்க. இந்த மச்சான், என்ன இது பெல்ட் லைட்டரா? நல்ல கண்ணு நல்ல கண்ணு துபாய் கண்ணு தில்லு முள்ளு, இது வெளியில கூட்டிட்டு வாங்கு. பெரிய நான் பார்த்ததே இல்ல. நீமா பாக்கல? அதான் குளியர பக்கத்தே பிஏ இருக்கானே. என்ன சின்ன, உங்களுக்கு பிஏ இருக்கானே? ஒரு பிஏல 9 பிஏ இருக்கா. எங்க புகாரி ஷெக்க கம்ப்யூட்டர் சென்டர் மட்டும் இல்ல, டோட்டல் பிசினஸ் ஏகிட்ட ஒப்படைச்சிட்டாரு. 300 பாமாயில் கணது இருக்கு. பாமாயில் கணது அடி போட்டு பாரி எரிச்சுக்கலாம். நீ திரும்ப, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க பல்லாவரத்துல இவன யாரும் சீனுன்னு கூப்பிட மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? துபாய் சீனு, துபாய் சீனு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? என் பொண்ணு வச்சக்கமா. ஆ சரி, உனக்கு துபாய் போறது எப்படி ஐடியா வந்துச்சு? எங்க ஊர்ல உதவாக்கற பையன் ஒருத்த துபாய் போய் கோடி கோடியா சம்பாச்சான். அப்பவே துபாய் போறது டிசைட் பண்ணிட்டே. நீ ஒண்ணத்துக்கு உதவாக்கற பையனே அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கே. பாட்டிமா, நீ இன்னும் சாவலியா? சனியனை நான் எதுக்குடா சாகுனா? எங்க துபாயில வயசான கிழங்கட்டிகளை எழுதிட்டு போய் பெட்ரோல் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த சட்டம் இங்கேயும் வந்தா நல்லா இருக்கும். வந்துருட்ட. பேக்ல என்னடா வச்சிருக்க? ரொம்ப வீங்கி இருக்கு. கிஃப்ட் பாட்டி, நீ செத்து போய் பின்னடிச்சு உனக்கு மட்டும் பாயிட்டு வரல. கையில போட்டிருக்க முதல்ல அசல நகல. நமக்கு கழுவிக்கு தெரிஞ்சு போச்சு. வாச்சினோ, எப்போ வந்த? மாமா, இப்ப தான் துபாயில இருந்து திடீர்னு ஏன் வந்த? திடீர்னு இங்க வந்தா? பிளைட்ல தான் வந்தா? இந்த டைம்க்கு துபாயில இருந்து அந்த ஃளைட் வராது. உங்களுக்கு எல்லாமே டவுட் தான். ஏன்டா திருட மாதிரி முழிக்கிற? சொல்லடா அவர்கிட்ட. அது மாமா, புது கோர்ஸ் ஒன்னு படிச்சிட்டு வந்தா நிறைய தினாஸ் தரேன். தினாஸ் கிடையாது, திராஸ். கரெக்ட். சரி, என்ன கோர்ஸ்? அது பேக்ல இருக்கு மாமா, பாத்து சொல்றேன். அதுக்குலாம் இப்ப எனக்கு டைம் இல்ல, சாயந்திரம் வந்து பாக்குறேன். வரேன். கோர்ஸ் எதுக்கு பாக்குறீங்க? குற்றவாளியா பாருங்க. என்னடா இது? டிஃபன் செஞ்சு கொடுத்திருப்பல்ல, ஏன் பழைய சாப்பிடுற? அது சோத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. என்ன சொல்றேன் மச்சான், அங்க ஸ்டோர் கிடைக்காது. பர்கர் பீஸா தின்னு நாக்கு செத்து போச்சு. உன் வேகத்தை பார்த்தா பர்கர் தின்னவ மாதிரி இல்ல, பொறுக்கி தின்னவ மாதிரி. என் தம்பி மேல கண்ண வைக்காதீங்க. ஏண்டா இன்னும் கொஞ்சம் அடுப்புல சாதம் வைக்கட்ட? ஐய, கைய கழுவிட்டு வந்து சாப்பிடுற. மறுபடியும் சாப்பிடுறியா? நீ துபாயில இருந்து வந்தியா இல்ல தூர் வாரிட்டு வந்தியா? பாட்டி பாக்கு குசுப்பு தட ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஆமா, தாத்தா எப்ப செத்தாரு? மகா உத்தம, கல்யாணம் 6 வருஷத்துலயே போயிட்டா. அது வரைக்கும் தாக்கு பிடிச்சதே அதிகம். மச்சான், உன் விரலுக்கு மோதிரம் அழகா இருந்ததே, ஏன் மச்சான் கேட்டுட்ட? போட்டுக்கிட்டு சுத்தினா இன்கம் டாக்ஸ்ல பிடிச்சிருவாங்கடா. அதுவும் கரெக்ட் தான் மச்சான். நானும் கூட அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு துபாய்க்கு வந்துறேன்டா. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. என்னடா மச்சான் அதே? இந்த துபாய் ராணியை தேடணும். துபாய் ராணியா? யார் மச்சான் இந்த பொண்ணு? துபாயில ஒரு பெரிய தாதாவோட பொண்ணு. தாதாவோட பொண்ணா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? லவ். லவ்பா? இந்த பொண்ணு நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா? எனது அந்த பொண்ணு உன்ன லவ் பண்றா? இந்த லிங்க் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதடா. மச்சான் மச்சான், கதனா எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் மச்சான். இப்ப கூட அம்பலி மாமா படிக்கிறா. ஸ்டாப் பண்ணிடாத. சொல்லு மச்சான், சொல்லு மச்சான், சொல்லு சொல்லு சொல்லு. அடங்கு அடங்கு அடங்கு, சொல்ற சொல்ற அடங்குடா. அது என்ன நடந்தது?
அந்த சத்யவாக்கு சாஸ்திரி ஏதாவது கேஸ்ல உள்ள தள்ளனியா? சனி என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டான். என்டர் தர நீங்களே பெரிய சனி, உங்களை மிஞ்சி யாரு வருவா? அரசி பாய் முடி பாவரா பேசுறேன். நம்ம மதுடா எவ்வளவு அழகா இருக்கா பாரு. நிறுத்துறது மது, ஏன் இங்க நிக்கிற? என் வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு மாமா, ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு போன் பண்ணிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பல்ல. நீ வந்து எதுக்கு மாமா பிக்கப் பண்ணு? வேற யாரும் பிக்கப் பண்ணிட கூடாதுல. டேய் பண்ணிடா, போறேன் சார், போறேன் சார். ப்ளீஸ் நீ வாக்கனே மச்சான். அப்ப பெரிய தாதா பொண்ணுன்னு சொன்ன, நீ இப்படி ரோட்ல சுத்தனா எப்படி கிடப்பா? துபாயில தான் அவ தாதா பொண்ணு, இங்க சாதா கட. அது கரெக்ட் தான். பின் என்ன ராங்கா, இவ ஒருத்தன் கொடுக்க கொடுக்க கள்ளி கட்டு. ஓ ஏ மச்சா, எங்க ஓடுற? நீ யாரோட போத? ஊருக்கே தெரியும். வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறான். மது என்னமோ அவனை தெரியாதுன்னு சொல்றா. எது போய் எது நிஜம்? எனக்கு என்னமோ மது மேடம் மேல தான் டவுட்டா இருக்கு சார். அவன லவ் பண்றானே? உங்கள லவ் பண்ணலையோன்னு யாருக்கு உள்ள சார்? ஜீப்ல உங்க கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணும். பொண்ணோட அட்ரஸ் அட்ரஸ் வேணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? மாமா மாதிரி தோணுது, அட வெளியில சொல்ல முடியுமா? என் மதுவோட அட்ரஸ் கொடுங்க. ஓ மதுவாடா, நீங்க கொஞ்சம் இருங்க சார், பாயிண்ட்க்கு வந்துட்டான். ஓ மது ஓ மதுன்னு சொல்றியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன்? ஆமா அத முதல்ல சொல்ல. இத பாருங்க, இப்போதான் உங்க ரெண்டாவது தடவையா பாக்குறேன். உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? அதுல தம்பி, உன் கிளாஸ்மேட் ஆனு கேட்டேன்.
ரூம் மேட்டா டோனோ பின்ன என்னதான் கனெக்ஷன் அது மறக்க முடியாத கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் என்னன்னு சொல்லுங்க இவர்கிட்ட அட்ரஸ் கொடுங்கன்னா கனெக்ஷன் சொல்லுங்கறாரு ஆ கனெக்ஷன் சொன்னா அட்ரஸ் சொல்லுவேன் அட்ரஸ் கொடுத்தா கனெக்ஷன் சொல்றது முடியாது கனெக்ஷன் சொன்னா அட்ரஸ் சொல்ல முடியும் அதெல்லாம் நடக்காது அட்ரஸ் கொடுத்தா கனெக்ஷன் சொல்ல முடியாதா முடியாதா சொல்லவேண்டாம் அவளை நாளே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் கண்டுபிடிச்சுக்கோ ஐயோ சார் நமக்கு அட்ரஸ் முக்கியம் இல்ல கனெக்ஷன் தான் முக்கியம் தம்பி தங்க தம்பி எங்க சார் கூப்பிடுற எதுக்கு கூப்பிடுற அந்த புண்ணா புரியாம பேசிருச்சு அந்த புண்ணாக்கு நீ பாய் வரல கொஞ்சம் முன்கோவ காரற அவ்வளவுதான் நீ பாய் போஸ் குடுக்குறாரு பாய்யா சொல்றேன் ஆவ் ஓ யாப்பா திரும்பி போறேன் இந்த ஒழுங்கு காட்டறத பத்தியா அது ஒயின் காட்டறதுல பா பேஸ் எக்சர்சைஸ் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது புதுவங்க முன்னாடி இப்படி பண்ணாதீங்க பயந்தர மாட்டாங்க அட்ரஸ் சொல்லுங்க டோர் நம்பர் 109 ரோட் நம்பர் 7 பஞ்சாரா ஹில்ஸ் ஹைதராபாத் ஓகேயா இப்போ சொல்லியா உங்க ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன் நல்லா கேட்டுங்க நான் அந்த பொண்ண லவ் பண்றேன் இந்த வார்த்தைய தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆமா அது எப்படிங்க முடியும் மது மேடத்தை எங்க மாப்பிள்ள சாமி லவ் பண்றாரு யாரவ இவன்தான் இவர்தான் இந்த குரங்கு எம் மது லவ் பண்றாளா ஐயோ இல்ல இப்போ அதுக்கு என்னன்றா ஒரு அழகான பொண்ண பார்த்து யார் பண்ண நல்லா விரும்பலாம் அது ஒரு சீனுவா இருக்கலாம் ஒரு மாப்பிள்ள சாமியா இருக்கலாம் ஏதாவது ஒரு குமட்டியாவும் இருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு யார விரும்புறான்றதான் பாயிங்க அவ பிறந்ததே என்ன கல்யாணம் பண்ணிக்கிதான் உங்க வயசுக்கு ஏத்த பேச்ச பேசுறீங்க உங்க ஜெனரேஷன்ல பிறந்த உடனே கல்யாணம் ஆனா எங்க ஜெனரேஷன்ல லவ் பிறந்தாதான் கல்யாணம் இது எப்படி இருக்கு சும்மா சூப்பர் ஸ்டார் லெவல்ல பேசிட்டு போறானே அந்த ஜோசிகார சொன்ன சனி வந்தானா உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல போற ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாரு இது சூப்பர் ஹாட் மச்சி சார் என்னமா சொல்ல புரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு கெஸ்ட் வந்துட்டாரா வந்துட்டு இருக்காருமா நான் இங்க பொக்கே வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுமா மச்சான் இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன் மச்சான் சொல்றேன் வாடா வெல்கம் வெல்கம் நீங்க நான் துபாயில இருந்து வந்திருக்கேன் ஆஹா அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சா ஐ அம் தும்பிராம் வாழ்க எனக்கு இந்த மலர் வேண்டாங்க மதுதான் வேணும் உள்ள வெயிட் பண்றாங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்தடா ஓ மதுனா துபாயில இருந்து வந்திருக்கிற பொண்ணா துபாய் பொண்ணுங்களா எங்க கிட்ட எப்படி சார் இருப்பாங்க எங்களுக்கு ஏதோ சின்ன கம்பெனி கம்பெனியா அது சரி என்ன நடக்குதுங்க பிசினஸ் பிசினஸா வியாபாரம் பட்ட பகல இந்த வியாபாரத்தை செய்றீங்களா பட்ட பகல் என்னங்க நம்மளது 24 ஹவர் சர்வீஸ் மத்த கம்பெனிகள ஓவர் டேக் பண்ணல சார் நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்க அதான் எங்க கம்பெனியோட குட்வில் சிட்டில நம்பர் 1 ஹவர் தான் எங்க லட்சியம் நம்பர் 2 கஸ்டமர்ஸ்க்கு த்ரில் கொடுக்கணும் அதுக்கு இத்தனை எக்யூப்மெண்ட் தேவைப்படுதா இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல வேற வழியே இல்ல எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்ல ஆமாச்சா ஒருத்தர் தான் போணும் உங்களுக்கு கம்பெனி வேணும்னா எங்க ரிசெப்ஷனிஸ்ட் ரெடி ஹலோ சார் சாச்சா நான் ப்ரிபேர்டா வரலங்க நோ ப்ராப்ளம் ஷீ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் ஜிங்கி சா ஜிங்கி நான் எதை எடுத்துட்டு வரலங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பெஷல் கெஸ்ட் எவ்வளவு நடந்து என்ன உள்ள அனுப்பி வெச்சிட்டா நீங்க என்ன கேக்குறீங்க இப்ப இவள தட்டி அப்புறம் ஆக்கிறேன் ஹாய் எப்படி நீங்க கெஸ்ட் உட்காருங்க உங்க பேர் சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் சீனு துபாய் சீனுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அவ பேர் சாரி சாரி வந்த உடனே நீங்க இப்படி மேட்ருக்கு போயிட்டா எங்க லிசனர்ஸ் டிசாப்போயிண்ட் ஆயிடுவாங்க சீனு சார் வெல்கம் டு யூ எங்க மிர்ச்சி லிசனர்ஸ்க்காக உங்க டைம் ஒதுக்கி எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும் தோணுது ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன் நீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா இல்லையே அதுக்கு காரணமே நீங்க தான் நானா அது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள மாதிரி ஒரு பொண்ணு நான் மனசார விரும்புற பொண்ணு போ வணக்கம்ங்க ஆ வணக்கம் சொல்லுங்க நீங்க சொல்றத கேட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த பொண்ண நீங்க முதல் தடவையா எங்க பாத்தீங்க லோக்கல் ட்ரெயின்ல சீனு சார் நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த பொண்ணு உங்க எல்லாருக்கும் தெரியும் உங்கள மாதிரி நிறைய ரசிகர்கள் அந்த பொண்ணுக்கு இருக்காங்க அந்த பொண்ணு யாருன்னா யார் அந்த பொண்ணு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சொல்லுங்க சாரி இப்ப சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் இதே புரோகிராம்ல ஜோடியா வந்து உங்களை சந்திக்கிறோம் தேங்க் யூ சீனு சார் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் மை ஷோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் அவர் ஷோ சார் சார் என் மச்சான் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார் போன வேலை முடியணும்ல சி 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 சார் யாரை பார்க்கறா கொன்னுடுவேன்
கொள்றதுக்கு சாகிறதுக்கு தில்லு இருக்கணும் மாப்பிள சாமி. மதுவுக்காக நான் சாவ, மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவிய? மதுவுக்காக உன்ன கொலை பண்ணுவேன். மதுவுக்காக நீ சாவிய? இனிமே கண்ண எடுக்காத. கண்ண நீ எடுத்தா சொல்றது நானா இருப்பேன். அப்பளம் அப்பளமாக்கிடுவேன். மது இப்பதான் புரிஞ்சுது இவருக்கு பயந்துதானே உண்மையை மறைச்ச. ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது. வருவேன், மறுபடியும் வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். உண்மையை நீ சொல்ற வரைக்கும் வரும். போலயா? அப்ப இந்த கூலிங் கிளாஸ் பிளாட்ஃபார்ம்ல 10 ரூபாய்க்கு வாங்குற. 10 ரூபாயா? ஒரிஜினல் நினைச்சு சிக்கரோட போட்டுக்கிட்டு இருக்க. டேய் திலும்புலு, உன்ன கூலா கேளுன்னு சொன்னல்ல. இப்படி பத்தியே இரு விஷயத்தை சொல்லிட்டு கூலா கேளுனா எப்படி? என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்ன? அது ஒரு பெரிய கதைன்னு சொன்னா. சொன்னது கதைதான். என்ன கதை சொன்னியா? சிச்சி, நான் தான் உண்மை நினைச்சிட்டேனா? அது சரி, நீ துபாய்க்கு போகாம என்ன பண்ண? எந்த ஊர்ல இருந்த? மும்பை. மும்பையா? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்ல மச்சான், நீ மும்பையில என்ன பண்ணிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சாகணும். சரியா கன்ஃபர்ம், எதையும் மிஸ் பண்ண கூடாது. 1 மிஸ் ஆகல. 1 2 3 4 5 6 7 ரமேஷ் சார் எங்க? ரமேஷ் சார், ரமேஷ் சார், என்னையா என்ன இது? ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல சமோசா வைக்கிறவ மாதிரி ராமகிருஷ்ண சார், ராமகிருஷ்ண சார் கட்டிக்கிட்டே வந்து இறங்கி இருந்தா நான் ஏன் கத்த போறேன் சார்? என்னது சேர்ந்து உங்களோட நான் டிராவல் பண்ணதுனால என்ன ஈக்குவலா நினைச்சிர வேண்டாம். உங்க லெவல் என்ன, ஏ லெவல் என்ன? பகவான் அச்சாகரேதோ அது பிச்சாகரேகா. கோபப்படாதீங்க ராமகிருஷ்ண சார், நமக்குள்ள உங்களுக்கு மட்டும் தான் இந்தி தெரியும் சார். காட்ட வேண்டியது இல்லை. நீங்களே இப்படி சொன்னா இந்த மும்பையில உங்களுக்கு வேற யாரு இருக்க சார்? ஆமா, அதனால தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், இது முத்துப்பேட்டை இல்ல மும்பை. தெரியுங்க, அந்த போர்டுல நான் பார்த்தேன். ராமகிருஷ்ண சார், நாம எங்க போறோம்? ராஜ் டிராவல்ஸ். அது எங்க இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியல. போங்க கையிருங்க. கோவப்படாதீங்க சார், சீவ் பண்றதுக்கு யாரோ வருவாங்க. நீங்கல்ல வருவாயா? எவனோ ஒருத்தன் இல்ல, மை ஃப்ரெண்ட் நாமக்கல் நாகலிங்கம். நாகலிங்கம் அவ்வளவு பெரிய பேரு எங்களுக்கு எப்படி தெரியும் ராமகிருஷ்ண சார்? ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ண பாய், ராமகிருஷ்ண சார், உங்க யாரோ கூப்பிடுற. என் காதலி விழுந்ததியா? வாங்க சார். நீ வராத, உங்க சாமான பாத்துக்கிட்டு இங்கே இருங்க. ராமகிருஷ்ண பாய், உங்க பேரு? அது வந்து நான் நோ நோ, ராமகிருஷ்ணான்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நாமக்கல் நாகலிங்கம் ஃப்ரம் ராஜ் டிராவல்ஸ். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கன்ஃபியூஷன் எதுக்கு வர போகுது? நாம தான் போன்ல பேசிக்கிட்டோம்ல. இவருக்கு மும்பைல கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஓகே ராமகிருஷ்ணா, ஆனா இந்த துபாய் போற மேட்டர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எதுக்கு சார்? அதாவது இங்க ஓவர் ஃப்ளோட்டிங் அதிகமாயி நிறைய பேர் விசா பாஸ்போர்ட் இல்லாம 5-6 மாசமா ஃப்ளேவர் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லயே இருக்காங்க. 5-6 மாசமா? எங்களால முடியாது சார், டிராவல்ஸ்ல பேசி பாக்குறேன். பேசலாம் வேணாம் சார், நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். பாக்கலாம் கிருஷ்ணா, பாக்கலாம் கூடாது, நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க சரி. பட் ஒன் கண்டிஷன், நான் வேலையில ரொம்ப ஃபாஸ்ட். என்ன குறுக்க எவனாவது ஏடா கூடமா கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணான்னு வெச்சுக்கோ, என்னால முடியாது, அப்புறம் உங்க வேலை கெட்டு போய்டும். உங்களை எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் சார். நீ ஓகே ராம்கி, ஆனா அந்த பசங்க இருக்காங்கல அவனுங்களா? அவனுங்களா வேஸ்ட் ஃபெலோ சார். நாம ரயில் இன்ஜின் தான், அவங்க காலி போட்டீங்க. அவங்க சைடுல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ராமகிருஷ்ணா என்ன கூப்பிடுங்க, நான் பாத்துக்கறேன். இந்த வார்த்தை போதும், இனிமே அந்த பசங்கள நான் பாத்துக்கறேன். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, அவங்க கூப்பிடு. டேய் சீனே, டேய் நட்டே, உடனே வாடா சார். வாடா என்னடா இது, டிஸ்கவரி சேனல் தவக்கிற மாதிரி வாயை பொளந்துகிட்டு நிக்கிறீங்க. இஸ் நாகலிங்கம் ஃப்ரம் ராஜ் டிராவல்ஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம். இவன் பேர் ரமணா, இந்த பையன் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, இவன் பேர் முத்து, இந்த பையன் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. பாத்தீங்களா எப்படி அவசரப்படுறானே, இவனுக்கு எல்லாம் ஜாஸ்தி. ரயில்ல ஏறதுல இருந்து பாத்துட்டு நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. டேய் உனக்கு கோவம் வந்துச்சடா? சரி வாங்க சார், நாம போய். இரு 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 ராம்கி, 5-6 பேர் அந்த வசூல் அதிகமா இருக்கும்ல? அதான் உங்க 5 பேரை விட்டுட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு சொல்றேன். சரி, லெட்ஸ் கோ ஆன் ஃப்ரெஷ் அப். அதெல்லாம் ட்ரெயின்ல முடிச்சு வந்துட்டே. வெரி குட், பாசக்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானுங்களே. கேண்டீனுக்கு போய் பேசலாம் வாங்க. அப்புறம் என்ன ராம்கி, என்ன சாப்பிடுற? ரெண்டு மைசூர் போட்டா, ஒரு பெசல் டூப்பா, ஒரு பிளேட் இட்லி, ஒரு பிளேட் பூரி சார். அந்த ரெண்டு ஐட்டம் சேர்த்து எனக்கு கொடுங்க சார். மூணு சப்பாத்தி, ஒரு ரவை தோசை, ரெண்டு பிளேட் இட்லி, ஒரு வடை. எல்லாத்தையும் சொல்லிடுங்க, கேண்டீன்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டா ஒரே அடி ஆர்டர் பண்றீங்களே, வெக்கமே இல்ல உங்களுக்கு. கூல் கூல் ராஜ், இல்லனாகா
இவனுக்கு துபாய் பக்கம் வந்தானுங்களா, துண்டத்துக்கு வந்தானுங்களா? ஓகே ஓகே, முதல்ல நம்ம process ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன ஆர்டர் எல்லாம் ஃப்ளைட்ல ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ, நாங்க டைரக்டா ஃப்ளைட் ஏறிடலாங்கறீங்களா சார்? நீங்க வந்திருக்கிறது யாரோட? ராக்கியோட. தேங்க்யூ நாகா. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல ராம்கி. உன்னால என் வேலைக்கு ரிஸ்கே இல்லாம போயிடுச்சு. என்ன ரிஸ்க்குங்க? அறிவிக்கிட்ட முன்னா ஃப்ளைஓவருக்கு கீழே இறக்க வேண்டியவங்களை ஃப்ளைட்டுக்கு மேலே ஏத்தி விடுறதா அது ரிஸ்க் இல்லையா? உங்களுக்கு கோபம் வராதுன்னா ஒரு டவுட் கேக்குறேன். மறுபடியும் என்ன என்ன டவுட் உனக்கு? சார் என்ன சொல்றேன், ராம்கி கூல் டவுன் உட்கார் சொல்றேன். என்னமா உனக்கு என்ன டவுட்? துபாயில உங்களுக்கு என்ன வேலை சார்? பிச்சை எடுக்கிற வேலை. பிச்சை பிச்சை எடுக்கிற வேலையா? நீ வயித்துக்கு சகத்தை தப்பறியா இல்ல சந்தேகத்தை தப்பறியா? ராங்கி, சந்தேகம் வரது எல்லாருக்கும் சகஜம் தாப்பா. நீங்க பாருங்க, துபாய்க்கு நீங்க போனதும் தலைக்கு மூணு கிணறு கொடுப்பாங்க. கிணறா? பெட்ரோல் கிணறியா? வாளி போட்டு இறச்சி விக்க வேண்டியதுதான். அமௌண்ட் மேட்டர் அது என்ன? எவ்வளவுங்க? என்ன கேள்வியா அது? தெரியாதவ மாதிரி ஆளுக்கு 75,000 டிசைட் பண்ணதானே கேள்வியா கேக்குறேன். எல்லாரும் பணத்தை எடுத்து வைங்க. புரிஞ்சது? ஆமா, உங்ககிட்ட இந்தியன் கரன்சி இனிமே எதுவும் இல்லையே. என்ன கொஞ்சம் வச்சிருக்கோங்க. நீ சொல்லலையே ராமகிருஷ்ணா. என்னது? கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்களே. சாரி, மறந்து போயிட்டேன். தொடச்சு கொடுத்துருங்க. கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. சகாரா பிள்ளைங்க, இந்த பேக்ல வச்சிருக்கிறது எடுத்து கொடுத்துறேன். இப்ப ரூபாய் ரூபாயா குடுக்குறீங்க, அங்க டாலர் டாலரா அல்ல போறீங்க? ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் பறக்கிற பிளேல தான் பாத்துருப்போம், இப்ப அதுலயே ஏற போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்கு இருக்கட்டும். என்ன மறுபடியும் டவுட் உனக்கு? அதெல்லாம் இல்லங்க, அந்த நாகலிங்க தானாசம் விட்டுட்டு வந்தேன்னு விட்டு வந்துட்டேன் சொல்றேன். அவர் என்ன முள்ள மாதிரி முடிச்ச வைக்கையா? ஒண்ணு மாதிரி அவர் செஞ்ச உதவிக்கு நிக்க வச்சு மாலை போட்டு கால வந்து பண்ணுவோம் சார். அவர் யாரு நினைச்ச? யாரு? மை ஃப்ரெண்ட், லிவிங் லெஜெண்ட். ராஜ் டிராவல்ஸ் வந்துட்டோம். ஃப்ளைட் ரைட் டைம் தானே? எல்லாருக்கும் சீட் இருக்கணும், நின்னுட்டு போக முடியாது. ஃப்ளைட் ஏசியா நான் ஏசியா? அது சரி, எங்க பர்த் நம்பர் என்ன? நீங்களே யாரு? கிரி. உதயகுமார். சீனிவாசன். ராமகிருஷ்ணா. சூரி. ராமண்ணா. எங்க துபாய் டிக்கெட் கேட்டதும் குடுக்க? இது சினிமா டிக்கெட் இல்ல, இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் கேண்டீன்ல முடிஞ்சிருச்சுங்க. கேண்டீன்ல முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆளுக்கு 75,000 கொடுத்தோம். யார்ட்ட கொடுத்தீங்க? நாகலிங்கத்து கிட்ட தான. நாகலிங்கம்? எஸ் சார். இவர்தான் நாகலிங்கம். இவ நாகலிங்கல, இவ பொய்லிங்கம். ஏய், மரியாதையா பேசு. ஹைதராபாத்ல வந்த நீங்க தான? ஆமா, இவர்தான் உங்களை ரிசீவ் பண்ண அங்க வந்தாரு. நீங்க அங்க இல்லன்னதும் திரும்பி வந்துட்டாரு. அப்ப எங்களை ரிசீவ் பண்ணிட்டு போறது யாருங்க? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இது அவரை நம்பி எல்லா படத்தையும் கொடுத்து. யாரும் தெரியாம பணத்தை ஏன் கொடுத்தீங்க? இந்த கடையில எங்களுக்கு வேண்டாங்க, முதல்ல எங்க டிக்கெட் கொடுங்க. ஒருத்தர் சித்திரவதை செய்யறது அநாகரிகம், உண்மைதான். பக்கவா தமிழ் பேசுறீங்க நீங்க? தமிழர்? ஆமா, என் பேரு மச்சராஜா. அது சரி, நீங்க எல்லாம் யாரு, எந்த ஊர்? கோவப்படாத தம்பி. சார், நாங்க துபாய் போலான்னு வந்தோம். எங்களுக்கு வேலை வாங்கி தரணும். இந்த குள்ள இன்னொரு குள்ள அறிவிப்படுத்தலாம். அந்த குள்ள எங்க பணத்தை எல்லாம்? அதோட நிறுத்திக்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த குள்ள உங்க மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ணிக்கலாம். இப்ப உங்ககிட்ட பை இருக்கே தவிர அதுல பணம் இல்ல. ஆமா சார். எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க? பெரிய மனுஷன். ஐயா ஐயா, அடிக்காத அடிக்காத. இந்த மாதிரி சித்திரவதையை என்னால பார்க்க முடியல. வேண்டாம், அடிக்கிறாரு. சரி, நீங்க இப்ப தங்கறதுக்கு வீடு குடுக்கறேன், பொழைக்கிறதுக்கு வேலை குடுக்கறேன்,
நம்ம மேன்ஷனுக்கு போகலாம் வாங்க. மேன்ஷன்னா என்னடா? மேன்ஷன் ஹவுஸ் பிராண்டி பாட்டில் மேல இருக்குமே பெரிய டவர். டேய் சூரி, மச்ச ராஜா சார் சொன்ன டைப் பங்களா சுத்தி தான் இருக்கு. ஆனா இது பங்களா மாதிரி இல்லையே. பெரிய மேன்ஷன் சொன்னாரு. இதையா நீங்க தங்க போற ரூம் வித் பர்னிச்சர் எப்படி இருக்கு? எனக்கு ஒரு பெட்ரூம் காணும், ஹால காணும், சிக்கன கடை கிச்சன காணும். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஹாலு, சமையல் பண்ணீங்கன்னா அது கிச்சன், படுத்துக்கிட்டீங்கன்னா அது பெட்ரூம். அப்ப மரணதா ஸ்விமிங் பூல், ஜாலியா நீச்சல் அடிக்கலாம். விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படி எல்லாம் ஒழுகாது. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை வாங்கி கொடுங்க. மும்பைல ஜாப் எல்லாம் வேஸ்டியா? பிசினஸ் தான் பெஸ்ட். நாங்க என்னங்க பிசினஸ் பண்றது? ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கு. முதல்ல உங்க டேலண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன தெரியும் கண்ணா? தண்ணி அடிக்க தெரியுங்க. எவ்வளவு அடிப்ப? கீழ வைக்காம ஃபுல் பாட்டில் அடிப்பேன். கீழ வச்சிட்டு அடிக்கலாம்ல? கீழ வச்சா இவன் அடிச்சிருவான். அவனை கேக்குறது வேஸ்ட். உனக்கு என்னையா தெரியும்? லவ் பண்ண தெரியும். ஃபிகர் பார்க்க போகலாமா? இதுல வைக்க வேற. சார் நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க, உனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு சீட் எடுத்து தெரியுங்க. அது நமக்கு ஒத்தே வராது. உனக்கு என்ன தெரியும் தம்பி? என்னது இது? கராத்தே. ஓஹோ, அந்த கர்மலாம் வேண்டாம். ஐயா பெரிய மனுஷா, உனக்கு என்ன தெரியும்? இதால ஒரு சமையல்காரங்க. சமையல்காரன் இல்ல சார், செஃப். செஃப்னா என்ன சமையல் பண்ணுவா? சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல், ஆஸ்திரேலியன், ஜிங்கி சக்கா, எவ்ரிதிங். இந்த கன்ட்ராவி எல்லாம் வேண்டாம், பாவ் பாஜி செய்வியா? அத செய்யறதுல நான் எக்ஸ்பர்ட் சார். உங்க எல்லாரும் இவர்தான் வேஸ்ட் ஃபெல்லோனு நினைச்சேன். ஆனா இப்போ இவர்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. எப்படி சார்? சொல்றேன், இந்த பெரியவரை குக்கா வச்சுக்கிட்டு பாவ் பாஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. அடிச்சவங்க நாங்க பாவ் பாஜி கடை வைக்கிறதா? இங்க பாருப்பா, உங்களுக்கு இஷ்டம் இல்லனா விட்டுரு, நான் என் வழியை பார்த்து கிளம்புறேன். வச்சிரலாம் சார். இல்ல இது ஓடிடாதீங்க. நீங்க சொல்றபடி செய்யற சார். இனிமே உங்கல்ல யாருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வராது. அதெல்லாம் வராதுங்க. கடவைக்க காசு வேணாமா? ஹுன்னா கண்ணா, இந்த 500 ரூபாய் ஏமாந்து போனவங்களுக்கு உதவுறது என் ஹாபினா, காலையில பணத்தை கொடுத்து சாயந்தரம் வசூல் பண்றது என்னோட பிசினஸ். முதல்ல தேவையானதை வாங்கி பிசினஸ் ஆரம்பிங்க. 50 ரூபாய் குறைச்சா இருக்கு. தெரியும், நான் தான் எடுத்துக்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட். இன்னையில இருந்து இந்த மும்பையில உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் வொர்க் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாத். ஒரு திருபாய் அம்பானி, ஒரு லட்சுமி மிட்டல், ஒரு ரத்தன் டாடா. யாருங்க உங்களா? இதே மும்பையில ஹார்ட் வொர்க் பண்ணி வானளவுக்கு வசந்த மா மனிதர்கள், நீங்களும் அதே அளவுக்கு உயரணும். கண்டிப்பாங்க. அதோ அந்த பல்சர் பைக்க உங்க வியாபார தேவைக்கு யூஸ் பண்ணிக்கங்க. என் கை ரொம்ப ராசியான கை. அவசரப்படப்படாது. காலெல்லாம் விழாதீங்க. என்ன கும்பிட வேண்டாம், கஸ்டமரை கும்பிடுங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு கடவுள். அந்த மச்சராஜா சார் நமக்கு கண் கண்ட தெய்வம்டா. இதே ஸ்பீட்ல 6 மாசம் வியாபாரம் பண்ணோம், சீக்கிரம் துபாய் போயிடலாம். பாக்கு சார், வணக்கம். நேத்து வரல, ராத்திரி லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, முதல்ல வியாபார கணக்க பேசுவோம். கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சு? 3500 ரூபாய். அப்பா சாயிராம், அதுல இருந்து நான் கொடுத்த 490 ரூபாய் எடுத்து இப்படி வை. இந்தாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் நேத்து 50 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க. நேத்து பாதி வட்டி தான் எடுத்துக்கிட்டேன், இன்னொரு 50 இப்படி வை. இப்ப எவ்வளவு இருக்கு? 3000 இருக்கு. கடைக்கு முதல் போட்டது யாரு? நீங்க. இதுல நஷ்டம் வந்தா ஏத்துக்க வேண்டியது யாரு? நீங்க. லாபம் வந்தா எடுத்துக்க வேண்டியது யாரு? நீங்க தான். என்ன மொத்தத்தையும் அழிக்கிட்டீங்க? நான் மொத்த குளத்தையும் அழிக்கிட்டு போற சுயநலவாதி இல்லையா? நீ கன்ஃபியூஸ் ஆகி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். எப்படியோ பக்கத்துல உட்கார சொல்றேன். சொல்லுங்க. இதுல உன் உழைப்பு இருக்கு, பாதி உனக்கு, மீதி எனக்கு. பரவாயில்ல, இதாவது மிதி. நேத்து ஓபனிங்ல 1000 ரூபாய் கொடுத்து பிளஸ் பண்ணல. அது போனி வச்சுக்கலாம். போனி தான் முடிஞ்சிருச்சு. அலைய கொஞ்சம் திருப்பு கண்ணா. பாபாஜி வண்டி வாடகை 200 ரூபாய், பெஞ்சுக்கும் பிளேட்டுக்கும் 300 ரூபாய், புது பல்சருக்கு 1000 ரூபாய். பல்சருக்கு 1000 ரூபாயா? மும்பைல அப்படித்தான். மொத்தம் எவ்வளவு? 2500 ரூபாய். அப்புறம் ஏன் பாக்குற? கொடு. 1500 தானே இருக்கு. பரவாயில்லையா, 1000 ரூபாய் அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க போயிட போறீங்க? இந்தா இன்னைக்கு சரக்கு வாங்க 500 ரூபாய் வச்சுக்க. என்னெல்லாம் பாக்காத, 50 ரூபாய் குறையும். இப்படியே போனா லட்சுமி வீட்டுல ஆகிறது எப்படி? பகவத்கீதையில அந்த கிருஷ்ண பகவான் என்னையா சொன்னாரு தெரியாதுங்க? கடமையை செய், பலனை மட்டும் எதிர்பாராதே. வெங்காயத்தை வெட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்போ துபாய்க்கு போறதுக்கு அப்போ வெங்காய பொழப்பா இருக்கு. சார் சாப்பிடுங்க சார். எனக்கு வேண்டாம் பெருசு, இது நாம சாப்பிட கூடாது. வித்து பணம் பண்ணணும். போய் உங்க வேலையை பாருங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இருக்கட்டும் பாருங்க. என்னையா இது? கை தவறி 2 உடைஞ்சிச்சு சார். 2 இல்ல, 4 பிளேட். பிளேட்டுக்கு 25 ரூபாய் வேணா, 100 ரூபாய் அடியா? ஐயோ, ஒட்டதுக்கு காசு பிடுங்கிறீங்களே. நீ கோவப்படக்கூடாது, அனுபவம் இல்லாம விரல வெட்டிக்கிட்ட, 4 தடவை வெட்டிக்கிட்டா பழகி போயிடும். நின்றா இதுக்கு போய் இதுக்கு 50 சுண்ணாம்பு அவனுக்கு எடுத்தா உனக்கு எடுத்துருவாங்களா? போய் போய் வேலையை போதும்பா, நிறுத்துப்பா. தாங்க முடியல, நீ சொன்ன கதையில உன் தடுத்தத தவிர வேற எதுவுமே வரல.
அந்த பொண்ணுங்கடா வருவா, அவசரப்படாத. என்னோட கேவலமான அந்த பொழப்புறதா. இந்த மும்பைல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுக்குள்ள உயிரே போயிடுறாங்கப்பா. என்ன வேணும்? தேவதை கண்டேன், காதலில் விழுந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, யஹாம் பே கானே கோ குச் மில்தா ஹை? ஆப் சே பூச் ரஹே ஹோ, கானே கோ குச் மில்தா ஹை? மில்தா நா என்ன தெரியலையே. நீங்க தமிழரா? உங்களே தாங்க, நீங்க தமிழரா? ஆமாங்க, உங்களுக்கு எது ஊரு? ஹைதராபாத். எங்க ஊர்? மதுரை. எங்க அக்கா ஹைதராபாத் தான் இருக்காங்க. எங்க மாமா டிசிபி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதுமதி. இவங்க யாரு? எவ்ரன் ரேவதி. என் பேர் சி. நான் கேட்டேனா? நான் உங்களுக்கு சொன்னேன். இங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? பக்கத்துல தான் நம்ம தமிழ்கார பாவபாஜி கடை இருக்கு. அவங்க துபாய் போறவங்க வந்து ஏமாந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் தான் பாவப்பட்டு பணம் கொடுத்து பாவபாஜி கடை வச்சு கொடுத்தேன். இஸ் இட்? ஆமா, நீங்க என்ன செய்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எந்த கம்பெனி? ஹெச்பி. அது கேஸ் கம்பெனி இல்ல? அது இந்தியாவில ஃபேமஸ் கம்பெனி இல்லையா, அந்த பேரை வச்சு எங்க கம்பெனி மார்க்கெட் பிச்சுக்குன்னு நான் தான் அந்த பேரை வச்சேன். நீங்க எனக்கு துருவி துருவி கேட்டுக்கிட்டு நீங்க வாங்க 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 குச்சப்படாம வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா சூரி, வியாபாரம் எப்படி? சூடு பிடிச்சிருக்கா? உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன். மது மேடம், பாம்பேல நீங்க எங்க இருந்தாலும் பாவ பாஜி மட்டும் இங்க தான் நீங்க சாப்பிடணும். பாவ ரொம்ப கஷ்டப்படுற சீன பிரதர். சால்ட் பாக்கெட் எங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? மசாலா டேஸ்ட் மாறிடும். என்னங்க உங்களுக்கு போய் சால்ட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க? அது தினம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது வழக்கம். முதலத்து மிளகாத்தூள் வாங்கி கொடுத்தேன், நேத்து ஆயில் வாங்கி கொடுத்தேன், இதுக்கு ஒரு பாக்கெட் சால்ட் வேணும் கேக்குறாங்க. ராமகிருஷ்ணா, மறந்து போயிட்டேன். இவ்வளவு பெரிய கடை வச்சு கொடுத்தவங்க ஒரு சால்ட் பாக்கெட் வாங்கி தர மாட்டேன். ரொம்ப கிரேட்டுங்க நீங்க. எதுக்குங்க? பிச்சைக்காரங்களுக்கு லைஃப் கொடுத்தீங்களோ. பிச்சைக்காரங்களா? ஐயோ, பிச்சைக்காரங்க இல்லையா, பிசினஸ் மேக்னேட்ஸ். அது சரி, கஸ்டமர் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க, போய் ஆர்டர் எடுத்துட்டு வாய். ஆர்டர் கொடுங்க சீன பிரதர். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்ன? அதை எடுத்து வா. அது சரிங்க, மும்பைக்கு எதுக்கு வந்தீங்க? ஒரு முக்கியமான வேலையா நான் மும்பை வந்திருக்கேன். அதுக்காக நான் நிறைய இடம் போக வேண்டியிருக்கு. இவ ரொம்ப பிஸி, எனக்கும் இந்த ஊர் புதுசு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இல்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல ஒரு சிரமமும் இல்ல மது மேடம். இந்தாங்க, சீக்கிரம் வையா. இன்னொரு பிச்சைக்காரன். அந்த பொண்ணு மின்னல் மாதிரி லோக்கல் ட்ரெயின்ல ஏன் மறைஞ்சு போகணும்? மறுபடியும் எதுக்கு என் முன்னாடி வரணும்? என்ன கூப்பிட்டு ஏன் பேச ஆப்பிள சேர்ந்து? அச்சபா, இதுக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா ஐயோ, டோட்டலா குப்பைதான் வரும். ஆன உடுப்பா, அவகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பேசிருக்கா, அதான் ஓவரா ஃபீல் பண்றான். வராப, உங்களுக்கு வயிறு எரியுது இல்ல? என் பைக்ல அந்த பொண்ணு ஒன் சைடுல உட்காருவாடா, டபுள் சைடுல உட்காருவாடா, எங்க ரெண்டு பேருக்கு எப்பதான் முடியுமோ. என்னையா அது? கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு, கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சா? கான்சென்ட்ரேஷன் கரெக்டா தான் இருக்கு, அங்க பாருங்க. அப்ப மத்தவங்க கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதிர்பார்த்துட்டு இருக்க கஸ்டமர்களை எதிர்பார்க்கறிய? என் கேர்ள் ஃபிரண்ட் எதிர்பார்க்க? நம்ம கன்றாவி பொழப்புக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச. குறைச்சல கூட்ட போறங்க. ஒண்ணுமே புரியலையே சொல்லுங்க. சீனு சீந்தானா, சினிமா ஹீரோவா, வந்தா பண்றானே ஏனோ ஏனோ ஏனோ. நேற்று போல் இல்லை, நிலைமை புரியில்லை, ஏதோ ஆனானே மாமோய் 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 ரே. ஏய், ஃபிகர் லுக்கில் பல்ட்டி அடிச்சாயே.
மீனு 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 ஓ தூண்டில சிக்குது மீனு அட லக்கி தேவத ஃப்ரெண்டா போடாயே நண்பா நேற்று நீ இது போல் இருந்தாயா பெட்டி பாட்டிய ஊரில் அலஞ்சாயே நேற்று பிரேக் இல்லா வண்டி போல டிப்பு டாப்பில் திமிரா திரிஞ்சாயே செய்யும் சாது இந்த சேட்டுக்கு காரணம் மாது ஏனோ உந்தன் பேட்டன் மாறிச்சு அதிர்ஷ்டம் தூரம் இல்லை உன்னை அழிக்குது காதல் முல்லை கை தீண்டும் தூரம் யோகம் வந்தாச்சே இருந்தா உந்தன் உள்ளம் வெளியே தெரியாது காதலே இளமை கலவரம் அடக்கியே வைத்தால் உந்தன் நிலவரம் முழுக்கே அடங்காது கோடிமானுடன் தான் உண்டு அவ தேடி வந்ததில் விதியுண்டு ஜன்ம ஜன்மமாய் பந்தம் கொண்டு உனக்கென மனம் தந்தார் காதல் என்பது கற்கண்டு அது கையில் எந்தடாத்தில் கொண்டு வசந்த காலமும் இசைத கோலமும் எழுதிட மரம் தந்தாள் சீனு 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 இது ரொம்ப ஓவர் சீனு சிகரில் லுக்கில் பல்டி அடிச்சாயே சிரிப்புல குஷியா ஹெல்லோ என்றால் ஹார்ட் எகிராதோ அழைப்புகள் விழிகள் அறிமுகம் இளமையே இன்பமே தீண்டி நின்றால் தீயா எரியாதோ எந்த நேரமும் நீதான் என்றால் எந்த சொந்தமும் நீ என்றால் அடு சிக்கன் டிக்கா பட்டர் கேக்கா சிக்கலில் வைத்தால் ஒட்டு மொத்தமாய் ஆசை வைத்தால் உள்ளம் தோண்டியே ஓசை வைத்தால் காட்டு வெள்ளத்தினை போல தாக்கி கை கை மேல் வைத்தாள் சீனு 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 இது ரொம்ப ஓவர் சீனு சீஃபிகர் லுக்கில் பல்டி அடிச்சாயே மீனு 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 ஓ தூண்டில் சிக்குது மீனு அட லக்கி தேவது ஃப்ரெண்டாய் போனாயே நினைச்சாலே வேர்த்து வழியுதே லேட் ஆயிடுச்சுனா கண்ணீர் வழியும் அதுவும் மும்பை பொண்ணு கிடையாது எப்ப வேணாலும் ஊருக்கு போயிடலாம் அதுக்குள்ள உன் காதல அந்த பொண்ணு கிட்ட சொன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும் அதனாலதான் நீங்க என்ன பத்தி யோசிச்ச மாதிரி நான் உங்கள பத்தி யோசிக்கல பரவாயில்லைங்க யோசிக்கலன்னு சொன்னீங்களே தவிர அடைச்சே போன்னு என்ன சொல்லலையே இனிமேலாவது கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க
எப்படியாவது அந்த மனசுல என் சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா துபாய் போன சந்தோஷம். டே பசங்களா, எவ்வளவு வேணாலும் குடிக்கடா, என்ன வேணாலும் திருக்கடா, உங்க எல்லாருக்கும் ஃபுட் ஃபெஸ்டிவல் மதுமதி வெட்சினி வாசன். என்ன சீன், அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டல? ஓகே சொன்ன மாதிரி தான். மாதிரினா என்ன? நான் சொல்ல நினைச்சதை சொல்லிட்டேன், அப்ப யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கா, அப்ப முடிஞ்ச மாதிரி தானே. சீன பிரதே, இப்ப மச்சராஜா இங்க வந்து இத வாங்க பணம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இந்த டைம்ல அந்த மடையனை பத்தி எதுக்கு ராம்கி? இவ்வளவு ஓ ஐடியாவில் தான் நடந்துச்சு. கை கொடுத்து என்னாச்சு ராம்கி? ஐயோ அழகு ராம்கி, அழாம என்ன? காலையில பாவ பூச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கரண்டி உடஞ்சு போச்சுடா. கரண்டி உடஞ்சு போச்சுன்னு மச்சராஜா கிட்ட சொன்னா அவன் கைய விட்டு கலக்க சொல்லிட்டாங்க. நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கலாம். இதுக்கு என்ன செய்யறது? எதிர்த்து நிக்கணும். இப்ப அவன் வருவாங்கறியா? அவனுக்கு டைம் பேடா இருந்தா இங்க வருவான். என்னைய பண்றீங்க? என்ன முக்கியமான விஷயம் சொன்னாங்க? இந்த எமோஷனோட நாலு பேரும் போய் அவனை நாலாயிரம் விட்டா அதோட முடிஞ்சிடும். ஆனா அப்படி செய்யக்கூடாது. அவன் அடிக்கிறதுல ஒரு ஆர்ட் இருக்கணும், சாடிசம் இருக்கணும், ரிதம் இருக்கணும், பதம் இருக்கணும். அப்பதான் அவன் சாகுற வரைக்கும் அதை மறக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? அதுக்காக உங்க ஐடியா கேக்குறோம். அதை வளைச்சு நெனைச்சு விளக்கி சுருக்கி சொல்லுங்க. முதல்ல அடிக்க வேண்டிய ஆளை செலக்ட் பண்ணிக்கணியா? செலக்ட் பண்ணி ஆச்சுங்க. ஸ்பாட் வச்சா தவறக்கூடாது. இருங்க இருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மனுஷனா இருந்தாலும் அடிக்க போனா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவான். எல்லா வழியையும் மூடணும். அதாவது அவனை ரவுண்ட் அப் பண்ணணும். முதல்ல முஷ்டிய மடக்கணும். முதல் குத்துல வேகம் அதிகமா இருக்குங்கறதால இழுத்து ஒரு குத்து மூக்கு மேல விட்டா ரெண்டு கண்ணு மேல சொருகிக்கலாம். மூக்குல குத்துனாங்க. அவசரப்படுற இவர் என்ன சொன்னாரு? அதுக்கு ஒரு ரிதம் இருக்கணும், அழகான பதம் இருக்கணும், மியூசிக் இருக்கணும்னு சொன்னாரு. கண்ணுக்கு தெரிஞ்ச மூணு சிங்க சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் மறு உருவன்னா கண்ணுக்கு தெரியாத இந்த நாலாவது சிங்கண்டா இந்த உதயகுமார். உதயகுமார், உதயகுமார். எப்ப அடிச்சா மண்டை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அப்பந்தான் ரமணா. எப்ப வந்தோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி அடிச்சோங்கிறது தான் முக்கியம். கிரி லுக்கு விட்டா பாட்ஷா, கிரி கொதறி வச்சா பீமா, கிரி கழுத்து நினைச்சா பில்லா. பி பில்லா போடு மாமா. சுத்தம் என்பது நமக்கு குப்பை உள்ள வீடுதான், குப்பை என்பது நமக்கு குடிச்சிட்டு படுக்கும் ஆளுதான். இது கனவில்ல தம்பி, நிஜம். எனக்கு மது இங்க வந்திருக்கீங்க? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவன் சாப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல, இந்த ரவுடி கேங்கோட லீடர். அசந்தா போதும் அமுக்கிடுவான். இவன் மாமூலா இருக்கும்போது எம்ஜிஆர், கொஞ்சம் தண்ணி போட்டானா நம்பியாரு வில்ல. இப்ப கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசம் ஆயிடக்கூடாதுன்னு கூட்டிட்டு வந்தேனே தவிர, உங்களை பிரிக்கிறதுக்காக நான் இப்படி செய்யல. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். போகணுங்க. 200 ரூபாய் இன்னும்
ஏடா ஃபிளாஷ்பேக் நல்லா இல்லையா? மகா கேவலமா இருக்கு. உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். கிளியரா டைரியில எழுதி வச்சிருக்கேன். நான் இப்ப அத படிக்கணுமா? படிச்சு பாரு. 350 பேஜ் தான் இருக்கும். நீ என்ன கொன்னுடலனே முடிவு பண்ணிட்டியா? போய் எல்லாம் லவ்வுக்கு பண்ண ஜப கிழிச்சிருவேன். ஒரு டச்சிங் இல்ல, கிஸ்ஸிங் இல்ல, ஹக்கிங் இல்ல, ஆட்டோக்கு துட்டும் இல்ல. உருப்படாத ஃபிளாஷ்பேக்கை தூக்கிக்கிட்டு உலுப்பிக்கிட்டே வந்துட்டான். உன் பாவுபாஜி மோகரைய அந்த பொண்ணு எந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டான். நான் சொல்லுறது கொஞ்சம் கேளு. நான் கேட்டனா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். எனக்கு நீ ரெடியா விடா, டிஃபன் சாப்பிடலாம். நான் எப்பவும் ரெடிக்கா. குட்டிசம் வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாமா, துபாயில எல்லாரோடையும் வரிசையில உட்காந்து சாப்பிட்டு பழக்கமா இருக்கும். சுத்தி எம்டிங்க பிஇங்க துபாயில என் தம்பி ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கானோ இல்ல ராஜ் டிராவல்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கானோ? ராஜ் டிராவல்ஸா? ராஜா லெவல்லன்னு சொன்னேன். துபாயில ராஜ் டிராவல்ஸ் இருக்கா? அது துபாயில இல்லங்க, மும்பையில இருக்கு. மும்பைனா? அதே ஒரு சமயம் பம்பாய் இருந்து இப்ப மும்பை அடிச்சிங்கறான். வாடா வாய குழப்பே. ராஜ் மேல வெச்சத கிச்சு கிச்சு போட்டடா. என்னடா ஓவர் ஆக்ட் விடுற? கையட. அங்க நீ செஞ்சத கம்பேர் பண்ணும் போது நாங்க இங்க செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சா? இன்னொன்னு வேணுமா? வேண்டாம். இப்ப நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் சொல்றபடி செய்யணும். எதுல ஒண்ணு ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஹலோ, யாருங்க? யார் கிட்ட கொரிய மாதிரி பேசிட்டு இருக்க? உடனே என்ன வர சொல்றான். போனா கோர்ஸ் முடிக்க முடியாது, எப்படியாவது மேனேஜ் பண்ணு. ஹலோ, அங்க சீனிவாஸ் இல்லையா? துபாய் சீனுவா கேக்குறேன். ஆமா, நீங்க யாரு? துபாய் ஷேக். அதா வர்சே, அதா வர்சே. சீனு நானும் இங்க வாடா போடா பேசிக்குவோம். அதுவும் இல்லாம இங்க பாமாயில் கேண்டு ஃபுல் ஆயி போச்சு. வியாபாரம்லோ லாஸ் வந்து துபாய் செக்ஸ் டிச்சி சென்செக்ஸ் ஆடி போச்சு. உங்க தம்பிக்கு ஜல்தியா துபாய் கேண்டு வைங்க, இல்லனா பூரா பிசினஸ் மிட்டிமே மில் ஜாயகா. யாரடி அது? ஏக் மினிட், துபாய் ஷேக் என் தம்பிய அர்ஜென்ட் அனுப்பி வைங்கன்னு கெஞ்சோ கொஞ்சம் கெஞ்சா. போன அப்படி கூட பேசுங்க. ஹலோ, கௌன் ஹே ரே? தோ வீட்டு யஜமானி போல்தா ஹே. இங்கே சீனுவே ஜல்தி அனுப்பி வைங்க. அனுப்பலனா? லாஸ் வந்துடும்ல. எவ்வளவு லாஸ்? லாக் லட்சம் ரூபா. அங்க லட்சம் எல்லாம் கிடையாதே. உங்களுக்கு புரியணும் தான் நான் சொன்னேன் அப்படி. அச்சா, யாரு? துபாய் ஷேக்கிங்க. என் தம்பி அனுப்பி வைக்க சொல்லி கெஞ்சுறாரு. இந்தாங்க நீங்களே பேச, எனக்கு டவுட் தான். ஹலோ, துபாய் சேட் உங்களுக்கு வணக்கம் வைக்கிறதுயா? இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. போன்லே கேக்குறீங்கோ? உங்க ஃபேமிலி துபாய் வரணும்னு ஏன் ஹார்ட் ஆசைப்படுது? தில்லை முல்லன்னு உங்க வீட்டுல மோஸ்ட் டேலண்டட் பர்சன் இருக்கான்னு கேள்விப்பட்டா இந்த ஷேக். அந்த ஆளை இங்க அனுப்பி வச்சா சீனுக்கு மேலே போயிடுவான். அந்த ஆளுக்கு ஏசி ப்ரொவைட் பண்ணுங்கோ, எக்ஸ்ட்ரா 4 காஃபி கொடுங்கோ. அந்த ஆளு ஃபியூச்சர்லயே கிரேட் பர்சன் ஆக போறான். அவனை ஜாஸ்தி வெயிலே அனுப்பாதீங்க. ஒரு மணிக்கு ஒரு தடவை ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. அரே, மணிக்கு ஒரு தடவை ரெண்டு உதயம் குடுல. இப்படி போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு வெக்கமா இல்ல? அது வந்து இவனுக்கு ரொம்ப வஸ்ட் ஃபிளாஷ்பேக்னு அதை இவன் வாயால சொல்ல ஆரம்பிச்சா பொழுது விடிஞ்சிடும். நான் 3 வார்த்தையில முடிச்சிடறேன். இவன் துபாய் போலான்னு மும்பை போனான். இவன் இழுச்ச வாய பார்த்து இவன ஒருத்தன் ஏமாத்திட்டான். திரும்பி வந்து இங்க செட்டில் ஆயிட்டான். எனக்கு ஒண்ணு தெரியாதுன? அப்படின்னா ஆயில் கிணறு பிஏ எல்லாம் பொய்யா? இல்லக்கா, அது வந்து உன் முகத்தை எங்கிட்டு காமிக்காத. நடந்தது சொல்லி உங்களை வேதனைப்படுத்த வேண்டாம்னு தான். எனக்கு அதான் சொன்னான். சரியாலே? ஓகே ஓகே, இங்கே ஏதாவது வேலை சேர்த்து விடுறேன். தேங்க்ஸ் மாமா. சரி, அது வரைக்கும் இங்க என்ன பண்ணுவா? நீ சொன்னதை செய்வான் போதுமா? என்னடா செய்வியா? செய்வானுங்க. இன்னையில இருந்து அவனுக்கு ஏசி ரூம் கட்டு, பெட்டு காப்பியும் கட்டு. இல்ல தரியா, அப்ப நீ என்ன செய்ய போற? நீங்க சொன்னதை நான் செய்யறேன் பாட்டிமா. தினமும் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கட்டு. எனக்கு சரி, நாம ரெஸ்டாரன்ட் போய் பேசலாம். சீனு பணம் வச்சிருக்கடா. சீனு சார், என் மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப மோசமான ஆளு. என்ன அவருக்கு கட்டி கொடுக்கலன்னு என் அப்பாவை மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டாரு. என்ன விரும்பி நீங்களும் ஆபத்துல மாட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது உண்மையா இருந்தா போயிருப்பேன். ஆனா நீங்க பயப்படுறீங்க. உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்க பயத்தை போக்குவேன். அவன் பயப்படுற மாதிரி செய்வேன். அதனால அந்த கேட்டு பயல பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு நம்பிக்கை
many many happy returns of the day enna adu edho discovery channel paakra maadhiri paakringa poi vela paarenga poi sir enna sir idu ellarum ungala paathu sirikkiranga yen apdi aadringa innikku modhoda porathnal dra adhanal enna enna va na indha maari ajaguja padla andha youth competition la thothru vanda ungalku competition yaar sir avan danda andha chinu payla aamanda adhu sari neenga andha ponnukku vaazhthu sollala eppdi solringa solunga பல விதத்துல பிராக்டீஸ் பண்ணேன் ஃபைனலா ஒண்ணுல ஃபிக்ஸ் ஆயிட்டேன் எங்க சொல்லுங்க சொல்லுங்க ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே சாரி இப்படி எல்லாரும் சொல்வாங்க இப்படி சொல்ல கூடாது வெரைட்டியா சொல்லணும் பர்த்டே பார்ட்டி இல்லையா சாங்ல வாழ்த்து சொல்லலாம் இப்போ மது மேடம் கேக் கட் பண்ண உடனே நான் லைட் ஆஃப் பண்ணிறேன் எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க மறுபடியும் லைட் போடுறேன் நீங்க பாட ஆரம்பிச்சிரணும் எங்க சாம்பிளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க ஏன் பிறந்தாய் மகளே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் சேர்த்து சார் ஏன்பா நிறுத்தணும் சிச்சுவேஷன் சாங் தானே இது பெத்த புள்ளைய அப்பன் திட்டி பாடுற பாட்டு இது ஓகே கூல் டவுன் ஒரு மாலை இளவெயில் நேரம் கோயந்தா போட்டு தாக்குங்க அழகான இளையுதிர் காலம் அடி பிடிங்க சார் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே 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 அப்பா இந்த நானே தேனா இருக்குது சார் இதோ ரேஞ்ச் Dress change டேய் கோயந்தா என் Dress எப்படி இருக்கு ஓ அமக்களமா இருக்கு சார் பாருங்க எல்லாரும் உங்கள தான் பாக்குறாங்க இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான் ரொம்ப புகழாதீங்க சார் டேய் கோயந்தா இங்க அந்த சீனு பைய வருவானா ஒருவேளை அவன் வந்தானே வெச்சுக்கங்க உங்க Dress கீடாவானா கேக்கமா இருக்கு டேய் சரி பாட்டு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு இங்க ஒரு தடவை பாடுங்க ஏன் பிறந்தாய் மகளே மகளே நோ 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 சாரி சாரி ஒரு வரப்போகுதா Fantastic, wonderful. என்ன இருந்தாலும் யூத் யூத் தாயா. Wish you happy birthday. Thank you. Happy birthday. வா, இப்படி வா. சும்மா ஒரு நிமிஷம் வாப்பா இப்படி. அவ உன்ன தெரியாதுன்னு சொல்லி ஏமா பின்னடியே சுத்துற. வேலை வெட்டி இல்லையா? ஏதோ எம்ஐசி நான் படிக்கிட்டு இருக்க உங்களுக்கு எங்க குத்துது மாப்ள சாமி சார். டேய், நல்லபடியா சொன்னா புரியாத உனக்கு? கைய நின்னுது மேன். போலீஸ் உடைய என்னன்னு காமிச்சிருவேன். இல்ல கோயந்தா? ஆமா சார். போலீஸ் உடைய? ஆ, அது வேண்டாம் ஒரு கேம் ஆடலாம் வரீங்களா? வழிக்கு வந்தா வழிக்கு வந்தா. இதே பார்ட்டில உங்களை அடி வாங்க வைக்கிறேன். என்னையா? என்ன அடிக்கிற ஆம்பளையா வண்டா உங்களை அடிக்க ஆம்பளை எதுக்கு அதுக்கு பொம்பளை கையே போதும் பொம்பளை கையாலையா இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு எங்க அடிக்க வைப்பா கார் அடிக்க வைக்கிறேன் பேச்சு மாற கூடாது உனக்கு பொம்பளை கையால அப்படி அவளடா டென்ஷன்ல ஏதோ ஓலறிட்டு போறா எனக்கு அப்படி தோணல ரொம்ப சீரியஸா தான் இருக்கான் இந்த போன் வேற ஹலோ ஹலோ துகாராம் செட்டி எஸ் கொஞ்சம் உஷா நாயுடு கிட்ட போன் குடுக்குறீங்களா ஆமா நீங்க யாரு நான் உங்களுக்கு வேண்டியவன் உஷா மேடம் உங்களுக்கு போன் போனா ஹலோ டேடி உஷா எப்படி இருக்க எவன்டா அவன் இந்த குலுக்குளு முணுக்குல அசத்துறது நீ ஏய் எங்க இருந்தா பேசுற நீ இதே பாட்டில தாண்டி செல்லோ எங்கடா இருக்க நீ உன் கண்ண பறிக்கிற டெஸ்ட்ல இருக்க ஒரு குளு குடுக்கட்டா ஒரு மேலை கிடம் வெகும் நேரும் இந்த போன் தொல்ல தாங்கவே முடியல ஹலோ இன்ன அது கோரம் ஜெட்டி வணக்கம் எஸ் வணக்கம் போன் கொஞ்சம் கல்பனா மேட தண்ட கூட அவங்களுக்கு தான் போன் இருக்கு அவங்க பேட்டரி லோ ஆமா நீங்க யாரு அவங்க க்ளோஸ் தோஸ்து இவங்களுக்கு பேட்டரி லோ சர்க்கிள் ஹை கல்பனா மேடம் இன்ன கல்பே நீ எப்படி இருக்க எவன்டா அவன் ஓ பழைய லவர மறந்துட்டியே மரியாதை இல்லாம பேசினா என் தம்பி கிட்ட சொல்லி ஷூட் பண்ண வச்சிருவேன் உன் தம்பி எதுக்குடி நீ வந்து ஷூட் பண்ண எங்கடா இருக்க நீ இப்ப இதே பாட்டிக்கு தான் வந்துக்கறேன் ஒரு க்ளூ தர கேட்டுக்கோ ஒரு மோலை கிளம் வெகில் நேரம் பை கல்பே சைலன்ஸ் இந்த விழாவுல மதுவுக்கு சில பேர் கிஃப்ட் கொடுத்து வாழ்த்து சொன்னாங்க ஆனா சில பேர் சீப்பா கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொன்னாங்க அப்படி இல்லாம சொந்த டேலண்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்ப எடுத்து விட போறேன் ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவில அவள் முகம் பார்த்தே அங்கே தொலைந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி போன்ல பாட்டு பாடினவன் இவன் தான் ஏய் நிறுத்துறா பாட்டு எதுக்கு பாடுற இம்ப்ரஸ் பண்ண எவள ஏ மதுவ அப்ப மது கூட போன் பண்ணியா டெய்லி பண்ணுவ உனக்கு உடம்பு பூரா குழப்படா ஒரு அரை விட்டா பல்லு பேந்துரும் ஏய் என்ன பேசுற நான் யார் தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா
மகளிர் சங்கத்தோட தலைவி. நான் யாரு தெரியுமா? டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா. நான் யாருன்னு தெரிஞ்சா உயிரே போனாலும் சொல்லாதீங்க. இந்த சண்டை இங்கே போட்டோம். நீங்க யாருன்னு சொன்னா வேலை போயிடும். அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்க சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க. மொத்தத்துல அப்பளக்காரன் இவருக்கு கொப்பம் வர டாடி, டாடி, டாடி. அங்கே டாடி பார்த்தீங்களா? நான் பார்க்கலையம்மா. நீங்க சாப்பிடுங்க. உங்க கணத்துல ஏதோ இருக்கே. எங்க 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 ஏதோ ரொம்ப வருதா? கலையில வலிச்சு போயிடுச்சே. நீலம் சொர்க்கம் இன்றல்லோ தனிதர உதறி புடித்தது கலவரம் இடையினே.
சோகங்கள் வரும் அல்லோ. கால் 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 அடிச்சு விட்டு கோட்டை ஏறி கொடியை நாட்டி விட்டு தேனா புரசி ஆடி பாடு கிளியே. தம்பி வீட்டுக்கு வரலையேன்னு கவலைப்படுறியா? என்கிட்ட தான் இருக்கான், பேசு. பயமா இருக்கா ராஜா? உனக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாத. போன ஜின்னா பாய்ட்ட கூட. என்ன இவன் சின்ன பிள்ளை மாதிரி ஆடுறான். ஜின்னா பாய், தப்பு பண்ணிட்டேன், உன் ஷேரை கொடுத்துறேன், எங்க அனுப்புறமோ சொல்ல அனுப்பி வச்சிடறேன். போலீஸையா? உன் வீட்டுக்கு வெளியே பிளாக் ஸ்கார்பியோ நிக்குது பாரு, அதுல காதர் இருக்கு. படத்தை அவங்கிட்ட கொடு. ஜின்னா பாய், நீ சொன்னபடி செஞ்சிட்டேன். காதர்கிட்ட போனை கொடு. ஜின்னா பாய், போனை கொடுத்தானா? கொடுத்துட்டான் பாய், நீ கிளம்பி வந்துடு. ஜின்னா பாய், என் தம்பியை விட்டுட்டு. மட்கா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். பாயிண்ட் பிளாங்க செஸ்ட்ல வச்சு அடிச்சா ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் பழைச்சிருப்பான்? என்னாச்சு? தம்பி, பாடி அனுப்பி வைக்கிறேன், ஒலிவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா.
தம்பியவும் கொன்னுட்டான். இனிமே உங்களை நினைச்சத கவலையா இருக்கு. அவன் சைத்தான், நான் சைத்தான். சந்தேகம் வராம வேலையை முடிக்கிற ஒரு ஆள் கிட்ட இருக்கான்.
சாமி சார்க்கு மாப்பிள்ள சாமி சார்கிட்ட போயிட்டு இருக்க, நீ பக்கத்துல யாருகிட்டயும் சொல்ல விடாம டச்லயே இரு. பொதுமக்களே, அதனால இத வச்சு பார்த்தா சர்க்கிள் மாப்பிள்ள சாமிக்கு அந்த சின்ன பாய நல்லா தெரியணும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த நாட்டையே இல்ல இந்த தேசத்தையே கொள்ளையடிக்க போறாங்கன்னு இங்க கூட்டம் கூட்டமா கூடி இருக்கிற ஜனங்க சொல்றாங்க. கூட்டம் கூட்டமாவா? இங்க யார் யார் இருக்காங்க? இந்த நியூஸ கேட்டு வருவாங்க. அதனால நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து. தயவு செஞ்சு மும்பைக்கு போயிடுங்க. அவன் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். நாம சாக்கடையில கல்ல போட்டா அது நம்ம மேலதான் தெரியல. சார் நீங்க அவனுக்கு பயந்துட்டீங்க. நான் ஒண்ணும் பயப்படலடா. நான் டைகர், டைகர் புலி. நாலடி முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு அடி பின்னாடி வரும். பாக்காம பள்ளத்துல விழுந்து பாய் மது. மது மது வா மாமா. அவன் தினமும் இங்க வருவானா? என்ன லூசு போய் அட்ரஸ் கொடுத்தான் தெரியல, தினமும் வரான். அவனுக்கு யாரு சொல்லனாலும் எப்படியாவது தெரிஞ்சுக்குவான். அவன் பெரிய களவாடி போய நான் தான் அவங்க கிட்ட பேசவேனானு சொன்னா. நான் அவங்க கிட்ட பேசல மாமா, அவன் தான் என்கிட்ட வந்து பேசுறான். என்ன பேசுறானே? என்ன அவ லவ் பண்றேன்னா? நீ என்ன சொன்னே? என்ன லவ் பண்றேன்னு அவங்க கிட்ட சொன்னியா? எப்படி சொல்றது மாமா? உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும்ல? இல்ல வந்துரும்ல. வந்தாலும் வரும். கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன டவுட்டா? எதுக்கு டவுட்? அவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றான் மாமா. இனி அவன் டிஸ்டர்ப செய்ய மாட்டான். செய்ய விட மாட்டான். நம்ம பாஸோட ஸ்டாமினா எவ்வளவு? ரெண்டு பெக்கு தானே. நீ கொஞ்சம் உள்ள பேரு. இதுவும் இங்கே இருக்கட்டுங்க, ஊத்தி கொடுக்கல. கொஞ்சம் பர்சனல். அப்புறம் என்ன வயசுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை செஞ்சான். வயசுக்கும் வயசுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வயசுக்கு சோத்த திங்கறியா வேற ஏதாவது திங்கறியா? என்ன நினைச்ச நீ? நான் பொல்லாத ஆள். என்கிட்ட மோதுன அவ்வளவுதான்.
சின்ன சார் பிரதர் சார் பொண்ண செட்டப் பண்ணி கொடுக்கறேன்னு பில்ட் அப் குடுத்துட்டு இப்ப ராஸ்கல்னு சொல்ற இடம் ஆதாரி போய் ஆதாரி போயலாம் என்கிட்ட தண்ணி அடிச்சு என்னைய திட்டி பேசுறியா பொண்ணு கேக்குது மனுஷன உனக்கு எங்க வேலை உங்க டிசிபி சார் எங்க மாமா தான் மாம் இவன் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரியும் சார் எப்படி அது பார்ட்டில இவருக்கு அப்பளம் கொடுத்த மாமா அப்பளமா அது போன வாரம் நடந்த ஒரு பார்ட்டில நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பளம் தீந்து போச்சு உங்க அம்மாச்சா தான் தான் அப்பளத்தை என்கிட்ட கொடுத்தாரு மறக்காம ஜாபம் வச்சிருக்கீங்களே மறுபடியும் அப்பளம் வேணும்னு சொல்லுங்க கொடுக்கறேன் ஹாய் சின்ன எங்க மேல இருக்காரு நீங்க யாரு மது ஜின்னா பாய் தம்பியை யார் கொண்டு இருப்பாங்க மது மது மதுமதி மதுமதிங்கிறது பொண்ணோட பேரு அங்க பொண்ணா இருந்தா இப்பதான் வந்தா இப்பதான் வந்தாளா அந்த பைய வர சொல்லிருப்பான் மிஸ்டர் மாப்பிளசாமி வர்சஸ் நான்சென்ஸ் யூ டாக்கிங் சாரி சார் ஹாய் சினு ஓ கருணை எதுக்கு இங்க வந்த டோர் ஓபன் ஆயிடுச்சு அத உள்ள வந்தேன் அசமா மாட்டிக்கிட்ட என்ன சார் ரொம்ப தான் டென்ஷனா வரீங்க நீங்க லைவ் ப்ரோக்ராம்ல உள்ள வந்தப்ப எனக்கு மட்டும் டென்ஷன் இருந்திருக்காதா அது கரெக்ட் தான்மா ஆனா இது இப்ப ஓன் ஹவுஸ் இல்லையா யாராவது பாத்தங்கனா சாப்பாடு கரெக்ட் இல்ல யாராவது உன பாத்தங்க நாங்க பாத்துட்டோம் கேண்ட என்ன சொல்றீரா திரும்ப யாரு அந்த பொண்ணு என் பேர் மது ரேடியோ மிர்ச்சில ஜாக்கி வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சீனு யார் இவங்க எங்க அக்கா வணக்கம்ங்க ஓ இது ரொம்ப ஹாட் வாட்ச ஜாக்கிமா எங்க சீனு உனக்கு உங்களுக்கு தெரியாதானே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் பையனை பாத்தீங்களா எப்படி சொல்லு விடுறானே அசல் சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்க உனக்கு ஏத்த பொண்ணு தான்டா யார் அந்த குட்டி என் தம்பியோட வருங்கால மனைவி சீனு இவங்க யாரு எகிப்திய மம்மி என் வீட்டு உப்ப தின்னுட்டு என்னைய திட்டியால திட்டலைங்க உங்களை அம்மம்மா முறை வேணும் சொல்றான் கரெக்டா கரெக்ட் என் தம்பிக்கு கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகாதுன்னு சாப விட்டீங்கல்ல இப்ப பாருங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா இந்த வயசுல எல்லாரும் ஐசாட்டா தான் இருப்பாங்க எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விட நான் அழகா எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்குவாங்க இல்லனா இப்படி தெரிய முடியாது பொதுவா உங்களை மாதிரி விட அண்ணன் மீட்டிங்ல இருக்காரு வந்தது அறிமுகப்படுத்துறேன் வா நீ என்ன பாரு என்ன சார் இது கொஞ்சம் பாத்துலடுங்க காதல் ஜோடி ரெண்டும் இப்போ ஜல்சா செய்ய போவது என்ன நடக்கும் சார் அந்த பொண்ணு மெனக்கட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அந்த சீனு சும்மா இருப்பானா அட்வான்டேஜ் எடுத்துக்குவான் எடுத்துக்கிட்டு ஜூஸ் எடுத்துட்டு போவான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்க என்ன நடக்கும் ஜூஸ் கொடுப்பான் அது உங்க ஜெனரேஷன்ல அப்படின்னா அவன் என்ன பார்த்து ஊத்துவான் அந்த அப்பளக்காரன் பாத்ரூம்க்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வானுவான் அந்த பொண்ணு அப்பாவி ஆட்டும் உங்களுக்கு போகும் அப்பளக்காரன் பின்னாடியே போய் பாத்ரூம் கதவை தாப்பா போட்டுருவான் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சார் அப்பளம் தான் உங்க யூத் பிரெயினால கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க பிக்சர் வந்துடும் வருது வந்துருச்சு தீண்டினாயா
மை பூசாத அன்பா என்னை விண்ணில் வர சொன்னாயா அல்லல் செய்யும் தலைவா அத்த ஜாம படவா அடங்காமல் தர சொன்னாயா தெரிஞ்சு எனக்கு பணம் கட்டாம உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் இது 2 மந்த்ஸ் இஎம்ஐ என்னமா அது உன் லோன் மொத்தமா செட்டில் பண்ணிட்டாங்களே ரிசிப்ட் கூட அனுப்பி வச்சிட்டேனே செட்டில் பண்ணிட்டாங்களா யாரு ஒரு நிமிஷம் இருமா கே ஸ்ரீனிவாஸ் அம்மா அதாம்மா தாடி வச்சுக்கிட்டு இருப்பார்ல சீனுன்னு சொல்லுவாங்க அவர்தான் வந்து செட்டில் பண்ணாரு ஹாய் மனு ஹாய் பானு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போக வந்தேன் என்ன அது முந்தா நாள் கேங்ஸ்டர் ஜின்னாபாயோட தம்பி ஷாயித மர்டர் பண்ணிட்டாங்கல்ல கவரேஜ்க்காக அங்க போயிருந்தேன் அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி போலீஸ் கண்ணல படாம மறைஞ்சு ஓடினாரு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ங்கறதால இப்போ உன்கிட்ட சொல்றேன் அவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜின்னாபாய் எங்க நான் சொல்ல அந்த சின்னப்பா எங்க இருக்கான் காதிர தவறி யாருக்கு தெரியாது அந்த காதிர் வீட்டை காலி செஞ்சுட்டு போயிட்டா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுடா எனக்கு தெரியாது கதிரபாய் எங்க இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கா மசூதிக்கு நமாஸ் பண்ண வந்துருவாரு கதிர் சின்னாபாய் எங்க
சின்னபாயோட தம்பி கொலை செய்யப்பட்ட இடத்துல நீங்க எதுக்கு இருந்தீங்க? இன்னைக்கு ஒரு ஆளை எதுக்காக துரத்துனீங்க? பேங்க்கு பணம் எப்படி கட்டினீங்க? நீங்க பாவம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தால செய்யற உதவி எனக்கு தேவையில்ல சீனு. மது, அது பாவம் பண்ணி சம்பாதிச்ச பணம் இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நீ ஊருக்கு போயிட்டு தான் உன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த சூழ்நிலையில ஒரு நாள் காலத்துல லெட்டர் எழுதி அனுப்புறீங்க. கம்ப்யூட்டர் நல்லா எனக்கு தகராறா மச்சான். உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நமக்கு எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் தகராறு தான். இங்கிலீஷ் தகராறு, சரி அதெல்லாம் விடுறா. நடந்தது என்னன்னு தெரியாம எப்படி சீரியஸா இருக்கு பாரு. ஏய், இந்த ஊர்ல என்னடா செஞ்சிட்டு இருக்க? என்னத்தரா சொல்லுது மச்சி, வாழ்க்கையே நாரி போச்சு. ஏன்டா அப்படி சொல்ற? என்ன பிரச்சனை? எப்போ நான் துபாய் போறேன் துபாய் போறேன்னு சொல்லிட்டு இருப்பல, அதனால தானே உன துபாய் சீனுன்னு கூப்பிடுவோம். அந்த பேர் தான்டா இருக்கு மிச்சம். துபாய்க்கு போறேன் எங்க அக்கா கிட்ட கடமை ஆயிட்டு வந்தேன். இங்க எங்களை ஒருத்த ஏமாத்திட்டான். இப்ப பீச்ல பாவ பத்தி கடை வச்சு கலத்தை ஓடிட்டு இருக்கோம். நீ மாறவே இல்லடா. நானும் மாறல, என் பொழப்பும் மாறல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அண்ணே, உங்களை துபாய்க்கு அனுப்ப வேண்டியது எங்க பொறுப்பு. தெரியும். எங்களோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணதே நீங்க தான். அதனால உங்க லவ் நிச்சயம் சக்சஸ் ஆகும். அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பாக்க முடியாதுடா. பணம் கட்டி நான் துபாய்க்கு அனுப்புறேன்னா நாங்க போய் பணம் சம்பாதிச்சு செட்டப் ஆயிட்டேன்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவேன். அப்ப ராமகிருஷ்ணன் உங்க எல்லாரையும் கூட்டு போகும்போது ராமகிருஷ்ணன் எப்படா விடுவேன்? அங்க நம்மளுக்கு சமைக்க ஒரு ஆள் வேணும். என்னங்க மது, நீங்க ஊருக்கு போலியா? நான் ஊருக்கு போனேன்னு யார் சொன்னா? நான் தான் நீ ஊருக்கு போயிட்டேன்னு போய் சொன்னேன். போய் சொன்னீங்களா? ஏ, உன்ன மாதிரி டுபாக்கர் கிட்ட இருந்து மதுவை காப்பாத்தேன். வாடி போலாம். சும்மா சீனு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க என்கிட்ட என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போய் சொல்லிட்டு பாவபாஜி விக்கிறத பத்தி தானே? சாச்சா, அதெல்லாம் இல்லைங்க சீனு. கஷ்டப்பட்டு என்ன வேலை செஞ்சாலும் அது தப்பு இல்ல. ஆனா நான் கோமா போனது காரணம் நீங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டில பாத்து. சாரிங்க, அது சரி. நீங்க வந்த வேலை என்னாச்சு? சீனு, நான் இந்த ஊருக்கு வந்தது என் அண்ணனை பாக்க. அண்ணனா? அவர் இங்கதான் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க போய் பார்த்தேன், ஆனா அவர் அங்க இல்ல. நான் அவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சேனு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் போட்டோ இருந்தா கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ சேனு. பது, இருக்கிற ஒரு போட்டோவையும் இவர்கிட்ட கொடுத்துட்டா லைப்ரரிக்கு எது கொடுப்ப? ஆமா சேனு, அண்ணன் எங்க இருந்தாலும் அவர் சென்ட்ரல் லைப்ரரிக்கு போறது வழக்கம். அதனால இந்த போட்டோவை அங்க கொடுத்து முயற்சி பண்றேன். அச்சா, தங்கம், நீ சாதாரண தங்கம்ல பத்திரமாத்து தங்கம். நீ சொன்ன மாதிரி நடந்து போச்சு. என்னாச்சு? என்ன என்னாச்சா? நீ என்னடா சொன்ன? எவ்வளவு சொன்ன? நான் பாப்பா இருந்து பறந்து போயிட்டான்னு சொன்னல, அந்த பட்சி எங்க போல? இந்த ஊர்ல தான் இருக்கு. அட்ரஸ் அக்க, கங்க்ராட்ஸ் ரா மச்சா. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். நீ பேசி முடிச்சாச்சா? இப்போ நாங்க பேசலாமா? பேசுறா. அந்த விஷயத்தை நீங்க சொல்லு. நீங்களே சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க மச்சா. நீ மாமாவுக்கு போறடா. அட்ரஸ் அக்கா, அப்படி போடு. நான் சொல்றது நியூஸ் இல்ல, இதான் நியூஸ். வீடு புற பொம்மைய வாங்கி குவிச்சிடுறேன். என் தங்க, இத வந்துட்டா ஒண்ணு ஒரு கிட்டு கிட்டு. ஏ மச்சா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுற கூடாது. அச்சு தூள் கலப்பு. என்ன பெண்ணி பெடல் எடுத்துருவோம். போடு.
பாச்சு கசப்பு மறந்து இனிப்பாச்சு இன்டர்நேஷனல் மார்க்கெட் கிடைச்சிருக்கு. Thank you, sir. இந்தாங்க நீங்க கேட்ட அமௌண்ட். Thank you very much, sir. ஆமா, இவ்வளவு நாள் எதுவுமே வாங்கிக்காம இப்ப ஏன் திடீர்னு மொத்த அமௌண்ட்டையும் வாங்குறீங்க? எங்க அப்பாக்கு பேங்க்ல லோன் இருக்கு. I just want to clear it off, sir. Okay, cool. Thank you. Bye-bye. Thank you, sir. Bye. சங்கர், நான் நிறைய பர்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. மாமாக்கு பட்டு வேஷ்டி எடுக்கணும், மதுக்கு கோல்டு செயின் வாங்கணும், இன்னும் நிறைய. பூஜா, இதெல்லாம் ஓகே. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. நீ மறுபடியும் அங்க வர்றது, எங்க அப்பா கோவப்படுறது, இதெல்லாம் உனக்கு ஓகே தானா? Just think about it. அதனால நீங்க அப்போ மாமா என்ன திட்டினதுக்காக நான் ஒண்ணு ஃபீல் பண்ணவே இல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களையும் உங்க தங்கச்சியும் படிக்க வைக்கிறதுக்காக மாமா கடன் வாங்கினாரு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வர வரதட்சணை பணத்துல அவர் அந்த கடன் அடைக்கலாம்னு நினைச்சாரு. அத நடக்கலங்கிற வேதனை அவருக்கு. அதை தவிர எமல ஒண்ணு கோவம் இல்ல. சார், சாயா. யா. பூஜா டீ. எனக்கு வேண்டாம். பூஜா, யூ நோ சம்திங், யூ ஆர் வெரி ஸ்வீட். ஐ நோ. ஈவன் ஐ நோ. தேங்க் யூ. சங்கர், இந்த விஷயத்தை விட்டுருங்க ப்ளீஸ். உனக்கு அவனை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஐ நோ ஹிம், ஹீஸ் அ டெரரிஸ்ட். பூஜா, அவன் குழந்தைங்களை கூட கொன்னிருக்கான். ஹீஸ் அ ஜாக்கல். ஐ திங்க் வீ ஷுட் ஃபீல் ரெஸ்பான்சிபிள். லெட்ஸ் கோ டு தி போலீஸ் ஸ்டேஷன். வேண்டாம் சங்கர். வாட் ஆர் யூ சேயிங் பூஜா? சங்கர், நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது உங்க படிப்புக்காக, உங்க அப்பா வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு. ஏற்கனவே என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்திருக்கீங்க. இப்ப இந்த பிரச்சனை வேண்டாம் ப்ளீஸ், நம்ம ஊருக்கு போயிடலாம். சரி, நீ லக்கேஜ் பேக் பண்ணிட்டு நான் லைப்ரரிக்கு போய் புக்ஸ் கொடுத்துட்டு வந்துறேன். சங்கர், நானும் உங்களோட அங்க வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்தாங்க புக்ஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, என் போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? நேத்து ஒரு லேடி இங்க வந்தாங்க, இந்த போட்டோவை இங்க வைக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு லெட்டரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாசமுள்ள அண்ணனுக்கும் அண்ணிக்கும் மது. மது, உங்களை தேடி மும்பை வந்தேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களை பார்க்க முடியலன்னு. டாடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரால் நடக்க முடியல.
அப்ப உங்ககிட்ட கோவப்பட்டதை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாரு. உங்க ரெண்டு பேரையும் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்ணா பிளீஸ் கண்டிப்பா வருவீங்கல்ல? இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்குங்கிற நம்பிக்கையோட உங்க தங்கச்சி மாதம். எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம் லெட்ஸ் நாட் சின்னப்பா. Extremely intelligent. நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன். சின்ன பாய், நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம் டிசைட் பண்ணிட்டோம். உங்களை பத்தி நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ப்ளீஸ் தயவு பண்ணி எங்களை விட்டுருங்க. செத்து போன மனுஷன் பிழைக்கிறது எவ்வளவு இம்பாசிபிளோ அதே மாதிரி என்னை பத்தி தெரிஞ்சவன் பிழைக்கிறதும் ஈக்குவலி இம்பாசிபிள். மது வந்த கிச்சு நான் காதலிக்கிறது மது வந்தா மது இங்கே
அவன் அங்கேயே கொல்லணுங்கிற பெரிய அடக்கிக்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக இங்க வந்த. எதிர்பாராம ஒரு நாள் ஜின்னாபாய் இங்க வரப்போறதா தெரிஞ்சு. ஜின்னாபாய் சிட்டிக்கு வரப்போறான். அவனோட டார்கெட் மத்கா நாயக் அவன் தம்பியும். அதுக்கப்புறம் என் மாமா மூலமா காதிர பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ண. காதிர அனுப்பின ஆளை அடிச்சு போட்டுட்டு அவன் மாதிரி போய் ஜின்னாவோட தம்பிய பண்ண. ஆனா ஜின்னா என்கிட்ட இருந்து தப்பிச்சு. உன் அண்ணனுக்கும் எனக்கும் இருந்த நட்பை வச்சு நான் உன்னை அடைய விரும்பல. அதனாலதான் நான் உண்மையை சொல்லல. நான் பேங்க்ல கட்டின பணம் உன் அண்ணன் அண்ணியும் சம்பாதிச்சது. எதிராளிக்கு உங்க இன்ட்ரோடக்ஷன் ஷாட் அட்டகாசம் போங்க. இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தான். என்டையர் கிரெடிட் உங்களுக்கு தான். ஒண்ணு இல்ல பிரசாத். சின்ன காமன் சென்ஸ். எனக்குள்ள பட்ட பேர் என்ன? ஃபயர் ஸ்டார். ஃபயர் பேக்ரவுண்ட்ல ஸ்டைலா டர்ன் பண்ணி ஜஸ்ட் வாக் பண்ணனு வெச்சுக்க. கிளாப்ஸ். டைரக்டர்ங்களுக்கு மாஸ் பல்ஸ் தெரிஞ்சிருக்கணையா? ஆமா சார். கரெக்ட். ஆக்சுவலா இதெல்லாம் ஒண்ணோட வேலையா? ஏய், டச் பண்ணியா? அவங்க உங்க வேலைய ஒழுங்கா செய்ய விட்டதா? என்ன பிரசாத் என்ன சொன்னா? எங்க வேலைய நீங்களே செஞ்சு ஸ்ட்ரெயின் ஆவறீங்களே என்ன? அல்டிமேட்டா நமக்கு வேண்டியது சக்சஸ் தானையா? யாரோ சார் ஸ்டில் சார். ஆக்சுவலா எடுத்துக்கலாம்ல. ஸ்டடி பிளக் தானே? ஸ்டூபிட். எடுத்துக்க. பிரசாத் தீபா உட்காரியா? விளக்க மாதிரி வச்ச மாதிரி இருக்கான். என்ன போட்டு அந்த ஜின்னாவை பத்தின ஃபுல் டீடைல் சொல்லு. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடல்ல சொல்ல நான் அவனை எச்சரிக்கிறேன். ஜூம் டைட்டா வெச்சுக்கமா. ஷேடோ செல்வம் பாத்துக்க. பிரியமான பெரியோர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்கள் ஃபயர் சல்மான் ரஜின் வணக்கம். இன்னைக்கு எந்த பேப்பர் படிச்சாலும் எந்த சேனல பார்த்தாலும் ஜின்னாபாய் அவனை கொன்னா ஜின்னாபாய் இவனை கொன்னானு தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரிமினல் இந்த நாட்டுல சுதந்திரமா சுத்துறப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது? அதனாலதான் என் லாஸ்ட் மூவில நான் போலீஸ் ஆபீசரா நடிச்சு இந்த மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் 100 பேரை என் லெஃப்ட் ஹேண்டால சுட்டு பொசக்கினேன். அப்ப ரைட் ஹேண்ட் பிராக்சரா இருக்கு. ஆனா இந்த ரியல் போலீஸ் என்ன பண்றாங்க? தப்பிஷேம் கட் பண்ணிக்கமா? எமோஷன் கரெக்டா இருந்துச்சுல? சரி கேமரா எல்லாம் மாத்திக்கங்க. நீ சொல்லியா பிரசாத்? நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சார். அப்புறம் நான் ஓகே ஓகே இத பாருப்பா. என் டயலாக் கூட டாலியை மூவ் பண்ணிக்கோ. அது சரி. ஏவாந்த ஜின்னா பாய் அவன் ஒரு மனுஷ குரங்கு. நேர்ல வந்தா சுட்டு குருடுவேன். அவன் ஒரு பொறம்போக்கு. கண்ணில பட்டா நசுக்கிடுவேன். அவன் ஒரு கரையா புத்து. பெரிய ஹீரோவுக்கு இந்த மாதிரி அழுக்க முழுக்க ஆளுங்களை வைக்கிறது.
Welcome, Mr. Five Star Salman Raj. உன்ன மாதிரி பெரிய ஹீரோவை இவ்வளவு க்ளோஸா நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன சந்திக்க இவ்வளவு பெரிய ஆக்சன் சீன் வேணுமா? ஆள பார்த்தா என் தீவிர ரசிகனா இருப்ப போல இருக்கே. ஓகே பாத்துட்டல வரேன். நான் யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. பார்த்தாலே தெரியுது என் ஃபேன்னு. இல்ல பின்ன யாரு? கெஸ் பண்ணு. சாரி ஐ காண்ட். சின்ன பாய் ஷிட். ஃபில்ம் ஆக்டர் சல்மான் ராஜ் சின்ன இதை கிட்னாப் பண்ணான். காட் டேம். டிசிபி தினேஷியா. சின்ன ஆன் தி லைன். உங்க ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் என்கிட்ட தான் இருக்கா? பேசு. சார், இங்க என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. கச்சப்பட்டதுக்கு ஒரு பாய் கூட இல்ல. உங்களுக்குள்ள பிரச்சனை நீங்களே. கேட்டல்ல. ஜின்னா, நான் சொல்றதை கேளு. சப். நான் சொல்றதை நீ கேளு. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருங்க. ஏதாவது செஞ்சீங்க, ஃபயர் சாம்பல் ஆயிடும். நீ சொன்ன மாதிரி எல்லா ஃபோர்ஸையும் ஆஃப் பண்ணிடுறேன். சர்ச் பார்ட்டியை கால் பேக் பண்றேன். சல்மான் ராஜை விட்டுரு. விட்டுறேன். என் தம்பிய கொண்டவன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜின்னாக்கு பகண்ணா முஷ்கிலே நாய் நான் மும்கின் ஹே ஹே ஹீரோ டயலாக் எப்படி சார் ஷாருக் கானோட பிரமாதமா சொன்னீங்க சார் உங்க தம்பிய கொண்டவன் கிடைக்கலன்னு வச்சுக்கங்க அப்ப என்ன பண்ணுவீங்க உன்ன கொண்டுடு என்ன மாமா மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டியா ஏன் அது ஆபீஸ் போலியா இல்ல மாமா சரி நம்ம கல்யாணம் இப்போ அத சொன்னல மாமா ஃபீலிங்ஸ் வரணும்னு ரெண்டா பகுந்துருவே அப்பனும் பொண்ணு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா டேய் பாப்பள சாமி ஏய் என்னடா கடல்ல இருந்து கீழ தள்ளாதடா வழிக்கு வருவ ஏய் இனி ஃபீலிங்ஸ் காலிங்ஸ் எதுவும் கிடையாது உனக்கு எனக்கு உடனே கல்யாணம் வாடி வாடி ஏய் என்னைய அடிச்சிட்டியா நான் பேங்க்க்கு ஒரு போன் பண்ணா உங்க பழப்பு நாறி போய்டும் என்னத்துல நீ போன் பண்ணுவ எங்க அண்ணா பணத்தால அது எப்போ கிளியர் பண்ணியாச்சு இன்னொரு தடவை நீ இப்படி வாய்க்கு வந்துபடி பேசுன சிறுப்பு கட்டி அடிப்ப என்னடி எதுத்து பேசுற விடுடா கோவிந்தா விடு என்ன என்ன மேட்டர் சீனு சார் இது எங்க ஃபேமிலி மேட்டர் இதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆக கூடாது என்னடா உன் ஃபேமிலி மேட்டர் இவர் என் வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள காதல் விழுந்ததா இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்ய வச்சிருவேன் என்ன நெளிச்சிட்டு வர பேட்ல கழுவி ரெடி பண்ணி போயா ஏய் ராம்கி என்னைய இதெல்லாம் சீக்கிரம் க்ளீன் பண்ணு போய் இத கழுவி கொண்டா என்னடா நெளிச்சிட்டு இருக்கீங்க என் பொறுப்பு நான் பாத்துக்கிட்டு போறானே விடுங்க ஹலோ துபாய் ஃப்ளைட்ல நான் ஏறற வரைக்கும் இந்த வேலைய செஞ்சா என்ன துபாய் ஃப்ளைட் ஏறுது அந்த மச்சரால நம்ம மேல கம்ப்ளைன்ட் கொடுத்ததனால மும்பையில இருந்து ஹைதராபாத்துக்கு வந்தோம் இங்க இருந்து பின்னாடி போற வழி தவிர முன்னாடி போற வழி தெரிய மாட்டேங்குது டிப்ரஸ் ஆகாத ராம்கி என்னடா டிப்ரஸ் ஆவறேன் சீன் இந்த ஹைதராபாத்ல தான இருக்கா அட பார்த்தா வழி காட்டுவான் நான் நல்லா காட்டுவான் அவ்வளவுதான் நீங்க துபாயில இறங்கனதும் ஆளுக்கு ரெண்டு பெட்ரோல் கேனர் கொடுத்துருவாங்க எரிச்சிக்க வேண்டியதுதான் ரெண்டு எல்லி வெட்ட சொல்லு நிஜமாவா சார் அட எங்க அப்பா மேல ஆன இப்பதான் ரீசெண்டா ராமகிருஷ்ண கேங்க ஒரு கேங் எடுத்து வச்சேன் பெட்ரோல் எரிச்சு எரிச்சு கை வலிக்குதுன்னு போன் பண்றானுங்க ஐயால அவன டாலரை குவிக்கறாங்கப்பா இங்க பாருங்க எனக்கு பணம் முக்கியம் இல்ல ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் சாதாரணமா நான் 1 லட்சம் ரூபாய் வாங்குவேன் ஆனா நம்ம முன்னாபாய் முகத்துக்காக 75,000 ரூபாய்க்கு தெரியுமா எனக்கு தெரியும் எங்க சிஐசாருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு அப்பளம் தான் ஹலோ மாப்பிள்ளசாமி சீனு
துபாய் சீனு. சொல்லுங்க பாஸ். என்ன தாத்தாஜி விட்டுட்டியாம்ல? எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்கியா? காவல் காக்குற உத்தியோகத்தை விட்டுட்டு அந்த களவாடியோட உனக்கு பிசினஸ் இருக்கு? என்ன ஹாஃப் அன் அவர்ல அந்த தாத்தாஜி கிட்ட ஒப்படைச்சிடணும் டி? முடியாது. முடியாதுன்னு நீ அப்புறம் டே. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஹாஃப் அன் அவர்ல முடியாது, ஒன் அவர்ல முடியும்னு. தாத்தாஜி இதெல்லாம் சொன்ன வீடு. எத்தனை பேர் இருக்காங்க? அஞ்சு பேர் தான். நம்ம லக்கி நம்பர். இத பாரு, நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்ததுனால அதுல 50% உனக்கு கொடுத்துறேன். மறுபடியும் வந்து பாக்குறேன். நீ மறுபடியும் வரவே மாட்டேன். அதான் அவ்வளவு பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை எப்படி ஞாபகம் வரும்? மாப்பிள சமயம் அந்த மாதிரி ஆளு கிடையாதுன்னு தெரியும்ல. ஓகே ஓகே ஓகே. லக்காயி மஃபிலி கலிமா. ஏன் தாத்தாஜி அங்கே நின்னுட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. தாரா சரசுக்குறாரா. எல்லாரும் மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நான் தாத்தாஜி இல்ல, பின்ன நேதாஜி. நேதாஜாம்ல? நானும் தாத்தாஜியும் சேர்ந்து பிறந்த ரெட்ட பிள்ளைங்க. நான் பாசிட்டிவ்னா அவன் நெகட்டிவ். உட்காரலாமா? கொஞ்சம் தேங்க்ஸ் அம்மா. அவன் துபாய்க்கு அனுப்புறேன்னு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நான் யாரையும் ஏமாத்தாம எல்லாரையும் துபாய்க்கு அனுப்புறேன். எங்க கூட சேம் பிசினஸ் நேதாஜி சார். ஆமா தம்பி, உங்க எல்லாரையும் நான் துபாய்க்கு அனுப்புறேன். ராமகிருஷ்ணா. என் பேர் ராமகிருஷ்ணன், எப்படி உங்களுக்கு தெரியுஞ்சி? மாப்பிளசாமி சொன்னா. என் தம்பிக்கு 75,000 கொடுத்தீங்கல்ல, எனக்கு 50,000 கொடுங்க, நான் துபாய்க்கு அனுப்பி வைக்கிறேன். தம்பிக்கு 75,000 கொடுத்தோம்னு எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அது அவனோட ஃபிக்ஸட் ரேட். பிரிஞ்சிருச்சுடா. இது தாத்தாஜி இல்ல, நேதாஜி. தேங்க்ஸ் அப்ப வரேன் தம்பி. ஆனா உட்காருங்க, சும்மா அவசர பண்றீங்க. எங்களை வேற துபாய்க்கு அனுப்பி வைக்கிறதா சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க எங்க கூட சேர்ந்து பீர் அடிக்கிறீங்க. என்னடா கூச்சமா இருக்கு. சரி பரவாயில்ல, அடிச்சிருவோம். ஏற்படுத்திக்கிட்டோம். போதுண்டா, அபிஷேகம் முடிஞ்சுடுத்து. நல்லா நடந்தது இல்லையா? சூப்பரா நடந்துச்சியா? ஏன் பண்ண கிளம்பட்ட? கிளம்புங்க. இனிமே என்ன இருக்கு? எங்கயோ என்ன உதைக்கிற மாதிரி இருக்கு. உங்க உதைக்கிற புரோகிராம் இல்ல நேதாஜி, நீங்க கிளம்புங்க சொல்றேன். நெசம் தானே? பக்கா. நீ போ. இப்ப இந்த ஃபயர் உன்னை துரத்திக்கிட்டே வரும். முதல்வன் சினிமால அர்ஜுன் மாதிரி தப்பிக்கிறியோ, இல்ல ஊமை விழிகள்ல ரவிச்சந்திரன் மாதிரி தீயில வெந்து சாகறியோ, நீயே டிசைட் பண்ணிக்க. ஈடுபட ஓடுறா. என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பனான்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா அவ அதிர்ஷ்டம், சீனு மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. என்னமாமா வர சொன்னியா? மாப்பிள சாமி, நீங்க எப்படி உள்ள வாங்க. சார் 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 சார், உட்காராத. எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்கு வந்த? அன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உனக்கு கல்யாண வகை இல்லைன்னு சொன்னல. தங்கமான பையன் கூட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த சத்திய வாக்கு சாஸ்திரியோட அஸ்ட்ராலஜில அணு அளவு கூட பொய்க்காது. அத புரிஞ்சுக்க. மாப்பிள சாமி, உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்களா என் பொண்ணுக்கு தாய்மாம முறை வேணுங்க. அவனை பிடிக்கலனாலும் சுபகாரியமாச்சேன்னு கூப்பிட்டேன். அந்த முறைய சாதகமா வச்சுட்டு இவளுக்கு யாருமே இல்லைங்கிற திமிர்ல அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுண்டுலான்னு ராட்சச முயற்சி அத்தனையும் செஞ்சிட்டான். ஆனா அது நடக்கல, நடக்காது. தரித்திரம் பிடிச்ச ஜாதகம். நீங்க கைய பார்த்துதான் சொன்னீங்க, நான் பாக்காம சொல்லுங்க. மாப்பிள சாமி சார், நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க மரியாதையை காப்பாத்திக்கங்க. சரிங்க சார. அட்டென்ஷன் பிளீஸ், முகூர்த்தம் அனௌன்ஸ் பண்ண போறேன். நிகழும் சர்வதாரி வருஷம் பகுல பஞ்சமி வெள்ளிக்கிழமை காலை 5:40 திவ்யமான முகூர்த்தம். முடிஞ்சு போச்சு.
எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்யறது? நீங்க எதுவும் செய்ய முடியாது, அவங்களுக்கு அச்சத்தை தான் அள்ளி போடணும். இனி ஏதாவது செஞ்சீங்கன்னு வச்சுங்க. கஜகஸ்தானை கண்டது எங்க அப்பாவின் இனம், காஞ்சியில் வாழும் மகாமகா காமாட்சி புண்ணியம், இஷ்டப்பட்ட ஃபிகரை பூட்டியே வாட்டுனா தப்பையா, அட்டகாசமா எந்த அப்பாடம் பிடிச்சாலும், உங்க அப்பாடம் பிடிச்சாலும் ஓ அப்புல அப்பளங்கொப்பளம் ஆவாரு. நடிகர் சல்மான் ராஜ் கடத்தப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்.
எல்லா மாவட்டங்களிலும் சாலை மறியலும் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. சல்மான் ராஜின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தெரியாமச்சிருங்க. எவன் இந்த கைட்டு போலீஸ் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கானே? உங்ககிட்ட வேலை முடிஞ்சது, சந்தோஷமா சாப்பிடு. சாரி. என்ன விட்டுருங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாத பாய். நீங்க என்ன கொண்டுடுவீங்கிற பயத்துலதான் நான் போடி ஒளிஞ்சேன். அவன் எதுக்காக அப்படி செஞ்சானு எனக்கு தெரியாத ஜின்னா பாய். உண்மைய சொல்லிடு. நிஜமாவே தெரியாத பாய். சினிமா கூட இவ்வளவு வயலன்ஸ் இருக்காதே. யாரு இவன் போலீஸா இருந்து வேடிக்கை பாக்குறான்? எது தப்பு பண்ணுச்சுனா போய் என்ன கூட்டிடாதீங்க. கதிர் பாய், நான் ஜிஸ் பேசுறேன். நான் சின்ன பாய் கிட்ட போகல. வழியில என்ன ஒருத்த அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல பாய், அவன் சின்ன பாய கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் சின்ன பாய்க்கு தெரிஞ்சா அஜேஷ் ஜின்னபாய். அவன் எங்க இருக்கான்? அஜேஷ் கேக்குறன்ல, அவன் எங்க இருக்கான்? அவன் பக்கத்துல தாண்டா இருக்கேன். கேடுகட்ட சொரிடாய், என் தம்பிய கொலை பண்ணல. அதை விட கொடூரமா நான் உன்னை கொல்லுவேன். நீ என் ஃப்ரெண்டையும் தங்கச்சியும் கொன்னது எவ்வளவு நிஜமோ, நீ என் கையால சாக போறதும் அவ்வளவு நிஜம். நீ தப்பிக்க முடியாது. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா உனக்கு? சைத்தான், சைத்தான் கிட்ட. நீ ஆம்பளையா இருந்தா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன் வா. இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரண்டா. அப்பளம் அப்பளமா கிளண்டா உன்ன. என்னாச்சு சின்ன பாய்? சின்ன விட அதிகமா அவன் தான் என்ன கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இங்க வர்றதா இருந்தாலும் நாம அங்க போறதா இருந்தாலும் ரெடின்னு சவால் விடுறான். அப்புறம் என்ன வானு சொல்ல வேண்டியதானே? அவன் ஒரு போன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அவன் யாரு எங்க பதுங்கி இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கணும். அப்பளமாக்கிடுவான். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னான்னு ஒரு தடவை சொல்லுங்க பிளீஸ். அப்பளமாக்கிடுவான்னு சொன்னான். இப்ப நீங்க தேடுறது இவன் தானே? டிசிபி ஹியர். டிசிபி, என் தம்பியை கொன்னது வேற யாரும் இல்ல, உன் அன்பு மச்சான் சீனு. சல்மான் ராஜ் உயிரோட இருக்கணும்னா நீ பறிமுதல் பண்ண என் பணத்தை உன் மச்சான் கிட்ட கொடுத்து அனுப்பணும். எங்க வரணும், எப்படி வரணுங்கறத அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ, வெயிட். என்னங்க ஜனாபா இது? நீங்க அங்க டைரக்டர் பிரசாத் மாதிரி யோசிக்கிறீங்க. அந்த சீன எனக்கு சொந்தமா பந்த எனக்காக வரதுக்கு. அவன் வருவான் உனக்காக இல்ல, எனக்காக. யாரோ யாரையோ கொண்டதுக்கு நீ போய் அவன் தம்பி கொண்டுட்டு வந்தியா? இப்ப உன்னதான் செஞ்சுட்டா. நான் துபாய் போக பணம் கேட்டப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? வட்டி எவ்வளவு தருவன் கேட்டேன். ஆனா அவங்க நான் கேட்காமலே எல்லாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு பாசம் காட்டினவங்களை என் கண்ணு முன்னாடியே கொல்றப்ப என்னால காப்பாத்த முடியலக்கா. அவனை பிடிக்கிறதுக்கும் பனிஷ் பண்றதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த வேலை உனக்கு எதுக்குதா? என்ன செஞ்சது உங்க டிபார்ட்மெண்ட்? எப்ப பார்த்தாலும் செல்லையும் பிஸ்டலையும் கையில வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி சுத்தி வந்ததை தவிர உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கா? ஆனா சீனு அவன் இடத்துக்கு போய் அவன் கண்ணு முன்னாடியே அவன் தம்பிய கொண்டுட்டு வந்திருக்கான். உங்க போலீஸ் அவன் தலைக்கு இவ்வளவு வேலை நிர்ணயம் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அவனை எவன் கொல்றானோ அவன் தான போலீஸ். கண்ணா, நீ போய் அந்த பொறம்பாக்க போட்டு தள்ளு. நான் உனக்காக என் மரியாதை வேண்டிக்கிறேன். நம்ம சீன மச்சாவை அனுப்பி வச்சா அவனுக்கு பஞ்சாப் அப்பளம் தான். சினு, you know that he's a crooked rogue. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ ரொம்ப ஜாகிரதையா வைக்கணும். அவகிட்ட சல்மான் ராஜ் இருக்கிறத மறந்துடாத. ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன், சரியா மார்னிங் 11:30 to 11:45. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ல இருக்க பப்ளிக் போன் ரிங் ஆகும். ஹலோ. என்ன சந்திக்கிறதுக்காக நீ ரொம்ப துடிக்கிறல்ல? கொஞ்சம் அந்த ட்ராக்க பாரு. ட்ரெயின் கிளம்பிடுச்சு கண்ணா, நீ அதை கேட்ச் பண்ண. கரெக்டா 4 ஸ்டேஷனுக்கு அப்புறம் நீ இறங்கணும்.
நீ இறங்குறப்ப ஒரு ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்கும். I will just give 3 rings. மூணு ரிங்கு தான் தருவேன். ஓகே? நீங்க மூணு ரிங்கு தரேன் நீங்க அதுக்குள்ள அவன் எடுக்காம போயிட்டானா? குட் க்வெஸ்சன். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்க அப்புறம் இருக்க மாட்ட. ஹலோ, ஆக்சுவல் கேம் இப்பதான் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மண் ரோடு தெரியுதா? அந்த ரோட்ல நீ ஓடி வரணும். 10 கிலோமீட்டர் தூரம், அதுக்கான டைம் 10 நிமிஷம். நோ டவுட் ஜெனா குரு, உங்களது அப்படியே பிரசாத்தோட ஐடியா தான். ஆனா பின்ன எனக்கு குரு, 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் எவனால ஓட முடியும்? சினிமால கூட நடக்காது, ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப உன்ன கொண்ட ஜனங்க ஒத்துக்குவாங்களா? நான் பாத்துக்கிறேண்ணா. Please.
கைதிகளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக இந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கிற ஃபைவ் ஸ்டார் சல்மான் ராஜ் அவர்களை கொடியேத்தி வைக்கும்படி கேட்டுக்கிறேன். ஹீரோவா என் கேரியர்ல எவ்வளவோ மேடு பள்ளம் பார்த்துட்டேன். எத்தனையோ தடவை சல்மான் ராஜ் கதை முடிஞ்சதுன்னாங்க, ஆனா மக்கள் தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் லைஃப் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சமீபத்துல கடத்தப்பட்ட சங்கடமான விஷயம். இந்நேரம் எனக்கு சமாதி கட்டி மலர் வலிய வச்சிருக்கணும். ஆனா எனக்கு லைஃப் தந்து உயிர் பிச்சை தந்த ஹீரோ, பிளீஸ் கம் டு தி டயாஸ். போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய முடியாத வேலையை செஞ்ச ஒன்னு போலீஸ் ஆக்கின போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். வா கொடியேத்தலாம். நான் கொடியேத்தக்கூடாது சார், செலிபிரிட்டி நீங்க தான் ஏத்தணும். நான் ஏத்தக்கூடாதியா? யூ ஆர் த ரியல் செலிபிரிட்டி, யூ ஆர் த ரியல் ஹீரோ. பழைய எடுத்துக்கமா இந்த கண்ணா. ஏன் இருந்தாலும் முதுங்க காட்டான். இப்படி திரும்பியா? ஏன் மாப்பிளசாமி என்ன சொல்லுங்க.